அப்படின்னு சொன்னா, தவாஃபின் போது இந்த ஹஜர் அஸ்வத் எங்க பதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்திற்கு வரும்போது மட்டும்தான் காபத்துல்லாவும் முன்னோக்கணும். தவாஃப் செய்யும் போது தவாஃபுடைய ஏழு சுற்றுகளிலுமே ஹஜர் அஸ்வத் எங்கு பதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மூளைக்கு வரும்போது மட்டும்தான் காபத்துல்லாவும் முன்னோக்கணும், காபத்துல்லாவும் முன்னோக்கணும். மற்றபடி தவாஃப் செய்து கொண்டிருக்கும் போது காபத்துல்லாவும் முன்னோக்க கூடாது. தவாஃப் செஞ்சுக்கிட்டு இருக்க சுத்திக்கிட்டு இருக்கணும் பாருங்க, சுத்தக்கூடிய தவாஃப் செய்யக்கூடிய நேரத்தில் காபத்துல்லாவை முன்னோக்க கூடாது. அப்படி தவாஃப் சுத்தி கொண்டிருக்கும் போது காபத்துல்லாவை நெஞ்சை கொண்டு முன்னோக்கினால் அந்த சுற்று கூடாது. திருப்பி ஆரம்பத்தில் ஹஜர் அஸ்வத்தில் இருந்து ஆரம்பிக்கணும், ஆரம்பத்தில் ஹஜர் அஸ்வத்தில் இருந்து ஆரம்பிக்கணும். ஆனா இன்னைக்கு சாதாரணமா மக்கள் இந்த தவறை செய்யறாங்க. மக்கள் சாதாரணமாக தவாஃப் செய்யும் போது என்ன செய்யறாங்கன்னா காபத்துல்லாவை முன்னோக்கிடுவாங்க இடையில. அப்படி தவாஃப் செஞ்சு கொண்டிருக்கும் போது காபத்துல்லாவை முன்னோக்கினால் அந்த சுற்று கூடாமல் போய்விடும். திருப்பி ஹஜர் அஸ்வத் மூலையிலிருந்து தவாஃப் ஆரம்பிக்கணும். அதனால தவாஃபுடைய ஏழு சுற்றுகளிலுமே அந்த ஹஜர் அஸ்வத் பதிக்கப்பட்டிருக்கிற இடத்திற்கு வரும்போது மட்டும்தான் நாம நெஞ்சை கொண்டு காபத்துல்லாவை முன்னோக்கணுமே தவிர இடைப்பட்ட நேரங்களில் காபத்துல்லாவை முன்னோக்குவது கூடாது. அதே போல காபத்துல்லாவை பார்ப்பதும் கூடாது. முகத்தால பாக்குறது, இப்படியே காபத்துல்லாவை பார்த்துக்கிட்டே தவாஃப் செய்யறது, முன்னால பார்த்துட்டு தான் தவாஃப் செய்யணுமே தவிர காபத்துல்லாவை பார்த்து கொண்டு தவாஃப் செய்வது மக்ரூஹ். காபத்துல்லாவை பார்த்துக்கொண்டே தவாஃப் செய்வது மக்ரூஹ். நமக்கு முன்னால் உள்ள பகுதியை பார்த்து கொண்டுதான் தவாஃப் செய்யணும். ஆனா இன்னைக்கு மக்கள் இந்த மாதிரி ஒரு சில தவறுகள் என்ன செய்வாங்க செய்வாங்க, நாம இந்த தவறை செய்யக்கூடாது. இப்ப உம்ராவுடைய இரண்டாவது அமல் என்னன்னு சொன்னா, நேராக அந்த ஹஜர் அஸ்வத் கல் பதிக்கப்பட்டிருக்கிற இடத்திற்கு வந்து ஹஜர் அஸ்வதை முத்தமிடுவது போல சைகை செய்து தவாஃபுடைய அந்த உம்ராவுடைய தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும். தவாஃப் ஆரம்பிக்கும் போது உம்ராவுடைய தவாஃப் செய்கிறேன் என்று நியத்து செய்தவனாக, உம்ராவுடைய தவாஃப் செய்கிறேன் என்று நியத்து செய்தவனாக தவாஃப் ஆரம்பிக்கணும். இந்த தவாஃபுல வந்து மொத்தம் வந்து ஒன்பது தடவை, மொத்தம் ஒன்பது தடவை ஹஜர் அஸ்வதை இப்படி என்னங்க செய்கை செய்யணும். ஒன்பது தடவை ஹஜர் அஸ்வதை செய்கை செய்யணும். அதாவது தவாஃபை ஆரம்பிக்கிற போதும், தவாஃபை ஆரம்பிக்கிற போதும் ஹஜர் அஸ்வதை செய்கை செய்து இந்த கையை முத்தமிட்டுதான் தவாஃப் ஆரம்பிக்கணும். அதே போல ஒவ்வொரு ரவுண்டு முடியும் போதும், ஒவ்வொரு சுற்று முடியும் போதும் ஹஜர் அஸ்வதுக்கு நேராக வந்து கைகள் என்ன செய்யணுங்க, தூக்கி உயர்த்தி பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி ஹஜர் அஸ்வதை செய்கை செய்யணும். இப்ப நம்ம தவாஃபுடைய ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு சுற்று முடியும் போதும் ஹஜர் அஸ்வதுக்கு நேராக வந்து கைகளை உயர்த்தி செய்கை செய்யணும். தவாஃப் முடிச்சிடணும், ஏழு சுற்றுகளை கொண்டு தவாஃப் முடிச்சிடணும். இந்த ஏழு சுற்றுகளிலும் ஏதாவது ஒரு திக்ர் ஓதலாம், யாராருக்கு என்ன திக்ர் தெரியுமோ அந்த திக்ர் ஓதலாம், சுருக்கமா மூன்றாங்கிலிமா ஓதிக்கொள்ளலாம், அல்லது நினைவு வைத்துக் கொள்வதற்காக ஒரு ஏழு சூரா ஓதிக்கொள்ளலாம். தவாஃபுடைய முதல் சுற்று, இரண்டாவது சுற்று, மூன்றாவது சுற்று அப்படிங்கறத நினைவில் வைத்துக் கொள்வதற்காக ஒவ்வொரு சுற்றுலையும் ஒரு சூரா. அதுக்கு லேசான வழிமுறை என்னன்னு சொன்னா, குரானுடைய கடைசி ஏழு சூறாக்கள், குரானுடைய கடைசி ஏழு சூறா ஓதிக்கொள்ளலாம். ஒவ்வொரு சூறா வைத்துக்கிட்டோம்னு சொன்னா, முதல் ரக்காத்துல ஒரு சூறா, இரண்டாவது ரக்காத்துல ஒரு சூறா, மூணாவது ரக்காத்துல ஒரு சூறா, இது சுற்றுக்கள் வந்து மறக்காமல் இருப்பதற்கு லேசான வழிமுறை என்னன்னு சொன்னா, அந்த கடைசி ஏழு சூறாவும் ஏன் வச்சுட்டோன்னு சொன்னா, ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு சூறாங்கிற விதத்துல ஏழு சுற்றுக்கள்ல ஏழு சூறா ஒதுக்கொள்ளலாம். இப்ப குறிப்பிட்ட திக்ர்கள், குறிப்பிட்ட துவாக்கள் என்பது சுன்னத் எதுவும் கிடையாது. நீ சாதாரணமா புத்தகங்களை அடிச்சிருக்கிறாங்க, அந்த புத்தகத்தை பார்த்து படிக்கணுங்கிற அவசியம் இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமா அல்லாஹை மகத்துவப்படுத்தக்கூடிய, அல்லாஹை மகிமைப்படுத்தக்கூடிய கலிமாத்துகளை ஓதி இருக்கிறாங்க. எனவே தவாஃபுடைய சுற்றுக்கள்ல யாருக்கு என்ன தெரியுமோ, என்ன துவா தெரியுமோ, என்ன திக்ர் தெரியுமோ, அந்த திக்ர்களை, அந்த துவாக்களை ஓதிக்கொள்ளலாம். இன்ன துவா தான் ஓத வேண்டும் என்பது கிடையாது. ஆக இந்த முறையில, சுன்னத்தான இந்த முறையில காமத்துலாவ ஏழு சுற்று தவாஃப் செய்து முடிச்சிடணும். முடித்த பிறகு தவாஃபுடைய ரெண்டரை காத்துகள், தவாஃபுடைய ரெண்டரை காத்துகள் ஹனபி மதுஹபின் படி இது வாஜிப். தவாஃப் செய்து முடித்த உடனே பொதுவாக எப்ப தவாஃப் செய்தாலும் தவாஃபுடைய ரெண்டரை காத்துகள் தொழுவது வாஜிப். இப்ப நம்ம உம்ராவுடைய தவாஃபம் முடிச்சிருக்கிறோம், உம்ராவுடைய தவாஃபம் முடித்த உடனேயே தவாஃபுடைய ரெண்டரை காத்துகள் தொழணும், தவாஃபுடைய ரெண்டரை காத்துகள் தொழணும். இந்த தவாஃபுடைய ரெண்டரை காத்திலும் குல்யாயுல் காஃபிரூன் குல்ஹு அல்லாஹு அஹத், இந்த ரெண்டு சூரா ஓதுறத என்னங்க சுன்னத். இப்ப தவாஃபுடைய ரெண்டு ரக்காத்த எங்க தொழணும் அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகாம இப்ராஹிமுக்கு பின்னால தொழுதுருக்கிறாங்க. மகாம இப்ராஹிமுக்கு பின்னாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாஃபுடைய ரெண்டு ரக்காத்த தொழுதுருக்கிறாங்க. எனவே தவாஃபம் முடிச்ச உடனேயே வத்தஹிதூ மின் மகாமி இப்ராஹிம முஸல்லா, இந்த ஆயத்தை ஓதிக்கொண்டே மகாம இப்ராஹிம் இருக்கிற இடத்துக்கு வரணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாஃபம் முடித்த பிறகு இந்த ஆயத்தை ஓதிக்கொண்டு, வத்தஹிதூ மின் மகாமி இப்ராஹிம முஸல்லா, இந்த ஆயத்தை ஓதிக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
மக்காம இப்ராஹிமுக்கு வந்திருக்கிறான். வந்து மக்காம இப்ராஹிமுக்கு பின்னால தவாஃபுடைய ரெண்டு ரக்காத்து தொழணும். இந்த தவாஃபுடைய ரெண்டு ரக்காத்து தொழுத பிறகு துவா செய்யக்கூடாது, ஞாபகம் வைத்துக்கொள்ளணும். பொதுவாக எப்பவுமே தொழுதா துவா செய்யறது சுன்னத்து. எப்பவுமே ஒரு நஃபில் தொழுக தொழுதாலோ ஒரு சுன்னத் தொழுக தொழுதாலோ தொழுது முடித்த உடனே துவா செய்யறது சுன்னத். ஆனா இந்த தவாஃபுடைய ரெண்டு ரக்காத்து முடித்த பிறகு துவா செய்யக்கூடாது. தவாஃபுடைய ரெண்டு ரக்காத்து முடிச்சோன்னா துவா செய்யக்கூடாது. என்ன செய்யணும்னு சொன்னா, தவாஃபுடைய ரெண்டு ரக்காத்து முடிச்ச உடனே திரும்ப ஹஜரா அஸ்வத் பதிக்கப்பட்டிருக்கிற அந்த பகுதிக்கு நேரா வரணும். பகுதிக்கு நேரா வரணும். வந்து மறுபடியும் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்ற கைகளை உயர்த்தி முத்தமிட்டு கொள்ளணும். மொத்தம் 9 தடவை. 9 தடவை ஹஜரா அஸ்வத் முத்தமிடணும், அல்லது இஷாரா செய்யணும், செய்கை செய்யணும். நம்ம தவாஃப் 7 சுற்றும் முடியும் போது ஏற்கனவே 8 தடவை ஹஜரா அஸ்வத் நோக்கி இஷாரா செஞ்சிருக்கணும், செய்கை செஞ்சிருக்கணும். இனி தவாஃபுடைய 2 ரக்காத்து முடிச்ச உடனே நேரா என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த ஹஜரா அஸ்வத் பதிக்கப்பட்டிருக்கிற இடத்திற்கு வந்து இப்படி பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று கைகளை ஒத்திக்கொள்ளணும். மொத்தம் 9 தடவை இந்த மாதிரி செய்யணும். இனி தவாஃபுடைய 2 ரக்காத்துகள் முடித்த உடனே அடுத்து சை செய்வதற்கு முன்னால ஜம்ஜம் தண்ணி குடிக்கணும். சை செய்யறதுக்கு முன்னால தவாஃப், அதாவது உம்ராவுடைய 2 அமலும் முடிஞ்சிருச்சு. எஹ்ராம் பத்தி சொல்லிட்டோம், அடுத்து உம்ராவுடைய தவாஃப் முடிஞ்சிருச்சு. உம்ராவுடைய தவாஃப் முடிச்ச உடனே உம்ராவுடைய வாஜிபான 2 ரக்காத்துகள் தொழணும். தொழுத பிறகு ஹஜரா அஸ்வதுக்கு நேரா வந்து என்னங்க இஷாரா செய்யணும். தவாஃபுடைய 2 ரக்காத்துகளை முடிச்ச உடனே ஜம்ஜம் தண்ணியை குடிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முனாஃபிக்குகளால் ஜம்ஜம் தண்ணீரை வயிறு நிரம்ப குடிக்க முடியாது. முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்கள், அவர்களால் ஜம்ஜம் தண்ணீரை வயிறு நிரம்ப குடிக்க முடியாது. எனவே ஒரு முஸ்லிமுடைய அடையாளம் என்னன்னு சொன்னா, வயிறு நிரம்ப ஜம்ஜம் தண்ணீரை குடிப்பதுதான். இப்ப யார் முனாஃபிக்கா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஜம்ஜம் தண்ணீரை வயிறு நிரம்ப குடிக்க முடியாது. இப்ப இந்த ஹதீஸை வச்சு உலமாக்கள் சொல்றாங்க, ஒரு மனிதன் ஜம்ஜம் தண்ணீரை குடிக்கும் போது நான் முனாஃபிக் இல்லை, நான் முனாஃபிக் இல்லை என்று சொல்லிக்கொண்டே குடிங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்களால் ஜம்ஜம் தண்ணீரை குடிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே ஜம்ஜம் தண்ணீரை குடிக்கும் போது நான் முனாஃபிக் இல்லை, நான் முனாஃபிக் இல்லை என்று சொல்லிக்கொண்டு எவ்வளவு அதிகமாக குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமா குடிக்கிறது. எவ்வளவு அதிகமா குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமா எனக்கு ஜம்ஜம் தண்ணீரை குடிக்கணும். ஏன்னா காரணம், வயிறு நிரம்ப குடிக்கிறது சுன்னத். ரெண்டாவது, ஜம்ஜம் தண்ணீரை ஒரு மனிதன் எந்த நீயத்திற்காக குடிக்கிறானோ, எந்த நோக்கத்திலே குடிக்கிறானோ அந்த நோக்கத்திலே என்னங்க அந்த நோக்கம் நிறைவேறும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னானே, மா உஸ்ம்ஜம் லிமா ஷரிப லஹு, ஜம்ஜம் தண்ணீர் எந்த நீயத்திலே குடிக்கப்படுகிறதோ, எந்த நோக்கத்திற்காக குடிக்கப்படுகிறதோ அந்த நோக்கம் நிறைவேறும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னானே. எனவே ஜம்ஜம் தண்ணீரை குடிக்கும் போது சஹாபாக்கள் இருந்து பெரியார்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நீயத்தில் குடிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நீயத்தில் குடிச்சிருக்கிறான். சில இமாம்கள் ஜம்ஜம் தண்ணீரை குடிக்கும் போது என்னுடைய மௌத்துடைய நேரத்தில் கலிமா சஹாதத்தோடு மௌத்தாகணும், கலிமாவோடு மௌத்தாகணும், அந்த எண்ணத்திற்காக வேண்டி சில பேர் ஜம்ஜம் தண்ணி குடிச்சிருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எண்ணத்துல ஜம்ஜம் தண்ணி குடிச்சிருக்கிறான். உயர்வான எண்ணங்கள் என்ன செய்யணும் சொன்னா, ஜம்ஜம் தண்ணி குடிக்கணும். அடுத்து ஜம்ஜம் குடித்த பிறகு இனி சஃபா மர்வாவில் சை செய்வதற்காக வேண்டி வர்றது. இது உம்ராவுடைய 3வது அமல். எஹ்ராம், அடுத்து தவாஃப், தவாஃபுடைய வாஜிபான 2 ரக்காத்து. இனி அடுத்து உம்ராவுடைய 3வது அமல் என்னன்னு உம்ராவுடைய சை செய்யறது. இப்ப சாயி பத்தி ஏற்கனவே அது வாஜிப். உம்ராவில் 2 ஃபரது, 2 வாஜிப். எஹ்ராம் ஃபரது, தவாஃப் ஃபரது, அப்புறம் என்னங்க சாயி செய்யறது வாஜிப். இப்ப சாயி செய்வதற்காக வேண்டி அந்த சஃபா குன்றுக்காக நம்ம என்னங்க வரணும். சஃபா பாபு சஃபா இருக்கும், சஃபா வாசல் என்று இருக்கும். அந்த சஃபா வாசலுக்கு வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை ஓதிக்கொண்டே வந்தாங்க, இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷஆஇரில்லாஹ், இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷஆஇரில்லாஹ். சஃபா மர்வா ஆகிய இரண்டும் அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் கட்டுப்பட்டது, அல்லாஹுடைய அடையாள சின்னங்களில் கட்டுப்பட்டது என்ற இந்த ஆயத்தை ஓதிக்கொண்டே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபா மலைக்கு வந்திருக்கிறான். இப்ப நாம அந்த ஜம்ஜம் தண்ணியை குடிச்சிட்டு சைக்காக வரும்போது அந்த சஃபா மலைக்கு ஏறும்போது இந்த ஆயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷஆஇரில்லாஹ் என்ற இந்த ஆயத்தை ஓதிக்கொண்டே அந்த சஃபா குன்றின் மீது நாங்க ஏறணும். சஃபா மீது ஏறி நின்று கொண்டு நேரம் பார்த்தோம்னா காபத்துலா தெரியும். சஃபால ஏறி நின்று பார்க்கும்போது காபத்துலா தெரியும். அங்கு ஏறி நின்று கொண்டு முதல்ல காபத்துலாவை பார்த்து கொண்டு துவா செய்யணும். ஏன்னா துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிற இடங்களில், துவா ஒப்புக்கொள்ளப்படுகிற இடங்களில் அதுவும் ஒன்று. இப்ப சஃபால ஏறி நின்று காபத்துலாவை பார்த்தவண்ணமாக துவா செய்யணும். துவா முடித்த பிறகு உம்ராவுடைய சாய் செய்கிறேன் என்று நியத்து செய்தவண்ணமாக சாய் ஆரம்பிக்கணும். சஃபாவில் இருந்து மர்வாவுக்கு என்ன சாய் ஆரம்பிக்கணும். அப்படி சாய் செய்யும் போது ஆண்கள் அந்த பச்சை லைட் போட்டிருப்பாங்க, பச்சை விளக்கு போட்டிருப்பாங்க. அந்த பச்சை விளக்கு போடப்பட்ட இடத்துல மட்டும் ஆண்கள் சற்று வேகமாக நடக்கணும்.
பெண்கள் வந்து சாதாரணமாகத்தான் நடக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த பச்சை விளக்கு போடப்பட்ட பகுதியில அதற்கு முன்னாலையும் பின்னாலும் எப்படி சாதாரணமாக நடப்பாங்களோ அதே மாதிரி நடந்துதான் வரணும். ஆண்கள் மட்டும் அந்த பச்சை விளக்கு போடப்பட்ட பகுதியில போகும்போதும் சரி திரும்பி வரும்போதும் சரி அந்த பகுதியில கொஞ்சம் வேகமாக நடக்கணும். அதற்குதான் சைன்னு சொல்ல, சைனா ஓடுறது, வேகமா நடக்கிறதுன்னு அர்த்தம். இப்ப நம்ம சஃபாவில் இருந்து சை ஆரம்பிக்கும் போது அந்த பச்சை விளக்கு போடப்பட்ட பகுதியில வரும்போது ஆண்கள் கொஞ்சம் வேகமா என்ன செய்யுங்க நடக்கணும். இப்ப மருவா போய் சேர்ந்தாரணும், சஃபாவில் இருந்து மருவா வந்தார்னு ஒரு சுற்று ஆயிடுச்சு. அங்க மருவா குண்டின் மீது ஏறி நின்று அங்கேயும் சுபலா முன்னோக்கி என்னன்னு ஒரு சிறிய துவாசம், ஒரு சிறிய துவாசம். திருப்பினா மருவாவிலிருந்து எங்க வரணும், சஃபாவுக்கு வரணும், மருவாவிலிருந்து சஃபா. திரும்பி வரும்போதும் அந்த பச்சை விளக்கு போடப்பட்ட பகுதியில ஆண்கள் வேகமா நடக்கணும், பெண்கள் சாதாரணமாக நடக்கணும், திருப்பி சஃபாவுக்கு வந்துடணும், சஃபால வந்து மறுபடியும் துவா செய்யணும். இப்படி ஏழு சுற்றிலையுமே ரெண்டு, அந்த சஃபாவுக்கு வரும்போதும் துவா செய்யணும், மருவாவுக்கு வரும்போதும் என்னங்க துவா செய்யணும். இப்படி துவா செய்யறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறை. இவ்வாறு என்னங்க, சஃபாவிலிருந்து மருவா ஒரு சுற்று, மருவாவிலிருந்து சஃபா ஒரு சுற்று, இதே மாதிரி ஏழு தடவை என்னங்க சை செய்யறோம். கடைசி சுற்றின் போது என்னங்க நம்ம முடிக்கும் போது என்ன செய்யணும்னு சொன்னா துவா செஞ்சு முடிச்சிடறோம். இப்ப சாயினுடைய வாஜிபான சாயினுங்க, உம்ராவுடைய வாஜிபான அமல் சாயி, அது ஏழு சுட்டுக்கள் என்னங்க முடிஞ்சிருக்கு. இந்த சாயிக்கு வந்து ஒது நிபந்தனை அல்ல, சஹாரத்துக்கு தான் ஒது நிபந்தனை, அதாவது தவாஃபுக்கு தான் ஒது வந்து நிபந்தனை. தவாஃப் செய்யும் போது கண்டிப்பா ஒது இருக்கணும், சுத்தம் இருக்கணும். ஆனா சாயை பொறுத்த வரைக்கும் சைக்கு ஒது செய்து கொள்வது சுன்னத்து தான், கட்டாயம் இல்ல, நிபந்தனை இல்ல. ஏன்னா ஒருத்தர் ஒருத்தர் சை செஞ்சிட்டு இருக்கும் போது அவசரமா சிறுநீர் கழிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டா, ஏன்னா நாம ஜம்ஜம் தண்ணி குடிச்சிட்டு வர்றதுனால, ஜம்ஜம் தண்ணி குடிச்சிட்டு வர்றதுனால சை செய்யும் போது ஒரு சிலருக்கு அவசரமா சிறுநீர் கழிக்க வேண்டிய தேவை ஏற்படலாம். அப்படி சை செய்யும் போது அவசரமா சிறுநீர் கழிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டால் இடையில நிறுத்திட்டு என்ன செய்யலாம் சொன்னா சிறுநீர் கழிப்பதற்காக வந்துடலாம். வந்துட்டு என்ன செய்யலாம், ஒது செஞ்சுட்டோ அல்லது ஒது செஞ்சுட்டு வர்றது நல்லது. திருப்பி என்ன செய்யலாம் சொன்னா வந்து விட்ட இடத்துல இருந்து அப்படியே தொடரலாம். சை செய்யும் போது யாருக்காவது அவசரமா சிறுநீர் கழிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அவங்க அப்படியே நிறுத்திட்டு என்ன செய்யலாம், சிறுநீர் கழிப்பதற்காக போயிட்டு பொது செஞ்சுட்டு வந்து என்ன செய்யலாம்னு சொன்னா சை எங்க நிறுத்தினாங்களோ எந்த இடத்துல விட்டாங்களோ அதே இடத்துல இருந்து திருப்பி என்ன செய்து கொள்ளலாம். ஆக இது உம்ராவுடைய மூன்றாவது அமல், உம்ராவுடைய வாஜிபான சாய். இந்த சாயை முடிச்சிட்டோம், இனி உம்ராவுடைய ஒரே ஒரு அமல் தான் இருக்குது, உம்ராவுடைய ஒரே ஒரு அமல். சாய்க்கு பிறகு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா தலைமுடிய, தலைமுடி என்னங்க மொட்டை அடிக்கணும் அல்லது தலைமுடியை குறைப்பு கொள்ளணும். மொட்டை அடிக்கிறதா சிறப்பு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொட்டை அடிக்கக்கூடியவர்களுக்காக மூன்று முறை துவா செஞ்சாங்க. யார் தலைமுடியை குறைக்கிறாங்களோ அவங்களுக்காக ஒரு தடவை துவா செஞ்சாங்க. எனவே தலைமுடியை மொட்டை அடிக்கிறதா சிறந்தது. சை செஞ்ச பிறகு மொட்டை அடிச்சிடறது. இப்ப மொட்டை அடிச்சிடும் சொன்னா நம்ம எஹ்ராம்ல இருந்து விடுபட்டுட்டோம். இதோட என்னங்க எஹ்ராம் புரிஞ்சிருச்சு. இனி எஹ்ராம்ல தடை செய்யப்பட்ட என்னென்ன இருந்துச்சோ, எஹ்ராம்ல விளக்கப்பட்டவைகள் என்னென்ன இருந்துச்சோ அதெல்லாம் இப்ப நமக்கு ஹலால் ஆயிடுச்சு. இப்ப நம்முடைய உம்ரா முடிஞ்சு போச்சு. மொட்டை அடிச்சோன்னு என்னங்க உம்ரா நமக்கு முடிஞ்சிருச்சு. மொட்டை அடிச்சோன்னு என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம திருப்பி காமத்துல்லாவுக்கு வரணும். மொட்டை அடிச்சு நம்ம எஹ்ராமுடைய அமலை முடிச்சுட்டோம், உம்ராவுடைய அமல்கள் முடிஞ்சிருச்சு. உம்ராவுடைய எஹ்ராமில் இருந்து நாம வெளியே வந்துட்டோம், உம்ராவுடைய அமல்ல இருந்து விடுபட்டுட்டோம். மொட்டை அடிச்சவன அடுத்து திருப்பி என்ன செய்யணும் சொன்னா காபத்துல்லாவுக்கு வரணும். காபத்துல்லாவுக்கு வந்து காபத்துல்லாவில முல்தசம் என்ற ஒரு பகுதி இருக்குது, முல்தசம் என்ற ஒரு பகுதி இருக்குது. இந்த முல்தசம் எதுக்கு சொல்லுவாங்கன்னு சொன்னா இது காபத்துல்லாவுடைய, அதாவது இந்த ஹஜர் அஸ்வதுக்கும் காபத்துல்லாவுடைய வாசலுக்கும் இடைப்பட்ட சுவர் தான் முல்தசம். முல்தசம் அப்படிங்கிறது இதான் ஹஜர் அஸ்வத் இங்க இருக்குது, காபத்துல்லாவுடைய வாசல் இங்க இருக்குது, இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடம் முல்தசம். இந்த முல்தசம் வந்து ரொம்ப விசேஷமான இடம், அதாவது துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிற, துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகிற மிக முக்கியமான ஒரு இடம் எதுன்னு சொன்னா முல்தசம். ஹஜர் அஸ்வதுக்கும் காபத்துல்லாவுடைய வாசலுக்கும் இடைப்பட்ட ஒரு சுவர் அது, இடைப்பட்ட ஒரு சுவர் அது, அதான் முல்தசம். அந்த சுவரை வந்து அணைத்துக் கொண்டு துவா செய்யணும். இந்த சுவரை நல்ல கட்டி அணைத்துக் கொண்டு என்னங்க துவா செய்யணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க முல்தசம்ல கேட்கப்படுகிற எந்த துவாவும் மறுக்கப்படுவதில்லை, முல்தசம்ல கேட்கப்படுகிற எந்த துவாவும் மறுக்கப்படுவதில்லை என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸ அறிவிக்கக்கூடிய அத்தனை அறிவிப்பாளர்களும் சொல்றாங்க நாங்க அந்த முல்தசம்ல போய் துவா செஞ்சோம், எங்களுடைய எல்லா துவாக்களுமே இந்த உலகத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்டதை நாங்கள் கண்கூடாக பார்த்து விட்டோம். முல்தசம்ல துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற இந்த ஹதீஸ அறிவிக்கக்கூடியவங்க சொல்றாங்க, முல்தசம்ல துவா செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நாங்க அந்த இடத்துல துவாக்கள் அத்தனையுமே, நாங்க செஞ்ச துவாக்கள் அத்தனையுமே
எங்களுடைய வாழ்க்கையில நாங்க பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அந்த இடத்துல துவா செய்யறது மிக விசேஷமானது. இப்ப பெரும்பாலும் பார்த்தோம்னு சொன்னா மக்கள் எங்க அதிகமா முண்டி அடிச்சிட்டு இருப்பாங்கன்னு சொன்னா ஹஜர் அசுவதுல அதிகமா முண்டி அடிச்சிட்டு இருப்பாங்க, ஹஜர் அசுவதுல முண்டி அடிச்சிட்டு இருப்பாங்க. ரெண்டாவது காபத்துல்லாவுடைய வாசலை தொடர்றதுல மக்கள் முண்டி அடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா காபத்துல்லாவுடைய வாசலை தொடுவது அவ்வளவு விஷயம் அப்படி சின்னத்தான ஒரு அமல் ஒண்ணும் கிடையாது. இந்த ரெண்டு இடங்களையும் மக்கள் முண்டி அடிப்பாங்க. ஆனா அந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடம் தான் முழுத்ததம். அதான் உண்மையிலுமே ரொம்ப விசேஷமான இடம். அந்த இடத்துடைய சிறப்பு பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது. இந்த முழுத்ததமுடைய சிறப்பு இருக்கிறதே அது பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது. இப்ப ஹஜர் அசூதிலையும் அந்த காபத்துல்லாவுடைய வாசல்லையும் மக்கள் முண்டி அடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த முழுத்ததமுல பெரும்பாலான மக்கள் அதனுடைய விசேஷம் தெரியாது. அதனால அங்க நாம நின்னோம் சொன்னா முழுத்ததமுக்கு பக்கத்துல நின்னோம் சொன்னா யாராவது ஒரு ரெண்டு மூணு பேர் துவா செஞ்சுட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் நாம வெயிட் பண்ணோம் சொன்னா அவங்க இறங்கின உடனே நாம அப்படியே போய் எனக்கு பிடித்துக்கொள்ளணும். இந்த முழுத்ததுல நமக்கு இடம் கிடைச்சிருச்சுன்னு சொன்னா நாம அந்த நேரத்தை எனக்கு பயன்படுத்திக்கொள்ளணும். அதாவது ஒரு பத்து பேர் நிப்பாங்க, வரிசையா நிப்பாங்கன்னு சொன்னா ஒருத்தருக்குன்னு ஒருத்தரா இறங்கிக்கிட்டே இருப்பாங்க. முழுத்ததுல நமக்கு இடம் கிடைச்சுன்னு சொன்னா அது ஒரு பெரிய பாக்கியமாக கருதி காபத்துல்லாவை அணைத்துக் கொண்டு அந்த நேரத்தில் என்னங்க நம்ம என்னென்ன துவாக்கள் நம்ம கேட்கிறோமோ எல்லாவற்றையும் என்னங்க கேட்டாலும் ஒரு தாயை குழந்தையை அணைத்துக் கொண்டு ஒரு தாயை வந்து குழந்தையை அணைத்துக் கொண்டிருந்தா என்ன உணர்வு இருக்குமோ அதே உணர்வுல நம்ம என்ன செய்யணும் சொன்னா முழுத்ததும் என்னங்க துவா செய்யணும். எனவே இந்த முழுத்ததும் துவாவை நம்ம என்னங்க பெரும்பாலானவர்கள் அதை தவிர்க்கிறான். முழுத்ததும்ல துவா செய்யறது கிடையாது. அங்க இருக்கிற கூட்டத்தை பார்த்து பயந்துறாங்களோ நமக்கு தெரியல. ஆனா இந்த முழுத்ததும் வந்து விசேஷமான ஒரு இடம், கண்டிப்பாக துவா செய்யக்கூடிய இடம். எனவே மொட்டை அடிச்ச உடனே என்னங்க முழுத்ததுல வந்து காபத்துல்லாவை அமைச்சினங்க துவா செய்யலாம். இப்ப நாம காபத்துல்லாவை தொடலாம். காபத்துல்லா அத்தனை பூசி இருந்தாலும் இப்ப நாம தொடலாம். எதனால உம்ரா முடிச்சிட்டோம், உம்ரா எஹ்ராம்ல இருந்து விடுபட்டுட்டோம், இப்ப எஹ்ராம்ல நாம கிடையாது. அதனால முழுத்ததுல வந்து என்ன செய்யணும்னு சொன்னா காபத்துல்லாவை அணைத்து கொண்டு நாம துவா செய்யணும். உம்ராவுடைய அமல்கள் இதோட முடிஞ்சிருச்சு. உம்ராவுடைய நாலு திரிகள் என்னங்க இதோட நாம முடிஞ்சிருச்சு. இப்ப நாம என்னங்க உம்ரால இருந்து விடுபட்டுட்டோம். செய்யக்கூடிய தவறுகளை பத்தி சொன்னது என்ன தவறு செய்யறாங்க அப்படின்னு சொன்னா பெரும்பாலும் வந்து இந்த ஹஜரா சூதுல இருந்து நாம தவாஃப் ஆரம்பிக்கணும். சுற்றக்கூடாது. திருப்பி என்ன செய்யணும்னு சொன்னா ஆரம்பத்தில இருந்து வரணும். திருப்பி ஆரம்பத்திலிருந்து வந்துதான் ஆரம்பிக்கணும். இந்த ஏழு சுற்றுக்கள்லயுமே ஹஜர் அஸ்வத் எங்க பதிக்கப்பட்டிருக்குதோ அந்த இடத்துல வரும்போதுதான் காபத்துல்லா முன்னோக்கணுமே தவிர மற்ற இடத்தை விட்டு தாண்டிட்டோம் சொன்னா காபத்துல்லாவை பார்க்கிறது மக்களும் காபாவை முன்னோக்கினா அந்த சுற்றே கூடாது. இந்த சுற்றனங்க கூடாது. இது எதுக்காக சொல்றேன்னு சொன்னா சில பேர் தவா செஞ்சுட்டு இருக்கும் போது என்ன செய்வாங்கன்னு சொன்னா இந்த காபத்துல்லா இடையில இடம் காலியாச்சுன்னா இப்ப போய் திரும்பி அதை போய் தொடுவாங்க. அப்படி தொட்டுட்டாங்கன்னு சொன்னா அந்த சுற்று கூடாம போயிடும். இன்னொரு சுற்றுல இன்னொரு விஷயமும் சொல்லிருக்கிறாங்க. இந்த இடத்துல அந்த ஹசீம்ங்கிற இடம் இருக்கு. அதாவது காபத்துல்லாவுடைய ரெண்டாவது மூணாவது மூளைக்கு மத்தியில தான் ஹசீம்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த ஹசீம்ங்கிறது அது காபத்துல்லாவுடைய ஒரு பகுதி. காபத்துல்லாவுடைய ஒரு பகுதி. முஷ்ரிக்கீன்கள் காபத்துல்லாவை கட்டும் போது இஸ்லாமுடைய காலத்துல காபத்துல்லாவை கட்டும் போது அந்த பகுதியை சேர்த்து கட்டாம விட்டுட்டாங்க. அதனாலதான் அங்க அரை வட்டத்துல ஒரு சுவர் இருக்கும். அந்த சுவத்துக்குள்ள தொழுதா காபத்துல்லாவை தொழுத மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவுக்கு சொன்னாங்க இந்த உள் பகுதியில தொழுதா காபத்துல்லாவை தொழுத மாதிரி. இப்ப ஃபிக்ஹ்ல சொல்றாங்க இந்த ஹத்தீம் பகுதியில தவாஃப் செய்யும் போது யாராவது அந்த சோத்துக்குள்ள கையை விட்டுட்டே தவாஃப் செஞ்சா அந்த தவாஃப் கூடாது. இப்ப சிலவர் அந்த ஹத்தீமை ஒட்டிக்கிட்டே செய்யும் போது இப்படியே கையை உள்ள விட்டுட்டு செய்வாங்க. அப்படி தவாஃப் செய்தால் அந்த சுற்று கூடாதுன்னு சொல்றாங்க. அது எதனால அப்படின்னு சொன்னா ஒரு மனிதன் தவாஃப் செய்யும் போது முழு உடலும் காபத்துல்லாவுக்கு வெளியில இருக்கணும். தவாஃப் செய்யும் போது முழு உடலும் காபத்துல்லாவுக்கு வெளியில இருக்கணும். இப்போ அந்த ஹத்தீம் பகுதியில கடக்கும் போது இந்த கையை ஹத்தீமுக்குள்ள விட்டுட்டு தவாஃப் செஞ்சாங்கன்னு சொன்னா ஹத்தீம்ங்கிறது காபத்துல்லாவுடைய உள்பகுதி. காபத்துல்லாவுடைய உள்பகுதி. இப்ப அவர் தவாஃப் செய்யும் போது கையை உள்ள விட்டுட்டு செஞ்சாருன்னா உடலுடைய ஒரு பகுதி உள்ள இருக்கு. தவாஃபின் போது உடல் முழுவதுமே வெளியில இருக்கணும். நான் சொல்ல புரியுது அவங்களுக்கு. தவாஃப் செய்யும் போது உடலுடைய பகுதிகள் முழுவதுமே காபாவுக்கு வெளியில இருக்கணும். இந்த ஹத்தீம்ங்கிற பகுதி இருக்குது, அது காமத்துல்லாவுடைய உள்பகுதி. இப்ப அந்த வழியா தவாஃப் செய்யறவங்க அந்த உள்ள விளையாட்டுத்தனமாகவோ அல்லது வேறு காரணத்தினாலே இப்படி கையை உள்ள விட்டுட்டே சுத்துவாங்க. அங்கே வரும்போது அப்படி உள்ள விட்டுட்டு செஞ்சாங்கன்னு சொன்னா அந்த சுற்று கூடாது. ஏன்னு சொன்னா அவர் தவாஃப் செய்யும் போது உடலுடைய ஒரு பகுதி காமத்துல்லாவுக்கு உள்ள இருக்குது, எனவே அந்த சுற்று கூடாம போயிடும். இந்த மாதிரி தவாஃபுல வந்து சில தவறுகள்
மக்கள் செய்வாங்க, இந்த மாதிரி தவறுகள் என்ன செய்யக்கூடாது. ஹஜர் அஸ்வதுக்கு நேராக வரும்போது மட்டும்தான் காபத்துலாவை முன்னோக்கணும், மற்ற இடங்களில் காபத்துலாவை முன்னோக்கக்கூடாது. இப்போ இந்த நாலு அமல்களை கொண்டு தவாஃப் வந்துனுங்க பரிபூர்ணம், உம்ராவுடைய அமல்கள் முடிஞ்சிடும். இப்போ நாம் உம்ராவை முடிச்சிட்டோம், இனி உம்ராவை முடித்த பிறகு இனி அடுத்து நாம் மக்கால தங்கி இருக்கிற காலங்கள், ஹஜ்ஜுடைய நாள் வரைக்கும் நம்ம மக்கால நின்று தங்கி இருப்போம். மக்கால தங்கி இருக்கிற காலங்களில் நாம் பேண வேண்டிய விஷயங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவை. மக்கால தங்கி இருக்கிற காலங்களில் பேண வேண்டிய விஷயங்கள், அதாவது சஹாபாக்கள் மூன்று காரணங்களுக்காக மக்கால ரொம்ப நாள் தங்குறத விரும்பல. சஹாபாக்கள் மூன்று காரணங்களுக்காக மக்காவில் நீண்ட நாட்கள் தங்குவதை விரும்பவில்லை. ஏன்னா நாம அங்க இல்லைங்க, ஒரு 20 நாள் 25 நாள் அங்க இருக்கிறோம், உம்ராவை முடிச்சோம்னா ஒரு 20 நாள் இருக்கிறோம். மூன்று காரணங்களுக்காக சஹாபாக்கள் மக்கால தங்குறத விரும்பல. முதலாவது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, மக்கால அதிக நாள் இருக்கிறதுனால காபத்துலாவ திரும்ப திரும்ப பாக்குறதுனால மனசுல ஒரு அலட்சியம் வந்துடக்கூடாது. திரும்ப திரும்ப எல்லாம் பாதுகாக்கணும், திரும்ப திரும்ப பாக்குறதுனால ஒரு அலட்சியம் வந்துடக்கூடாது. காபாவுடைய மரியாதையும் காபாவுடைய மகத்துவமும் எப்பவுமே உள்ளத்துல இருக்கணும். எனவேதான் சொல்லுவாங்க, ஒரு மனிதன் வேறொரு நாட்டில் இருந்து கொண்டு அவனுடைய உள்ளம் காபத்துல்லாவை பற்றி சிந்திப்பது காபாவில் இருந்து கொண்டு வேறொரு ஊரை சிந்திப்பதை விட மேலானது. காபத்துல்லால இருக்கிறான் ஆனா சிந்தனை எல்லாம் ஊர்ல இருக்குது. ஒரு மனிதன் ஊர்ல இருக்கிறான் ஆனா அவனுடைய உள்ளம் காபத்துல்லா இருக்குதுன்னா, இந்த ஊர்ல இருந்து கொண்டு காபத்துல்லாவை சிந்திக்கிற மனிதன் காபால இருந்து கொண்டு ஊரை சிந்திக்கிற மனிதனை விட சிறந்தவன். அதனால காபத்துல்லாவோட மக்கால வந்து மூன்று காரணங்களுக்காக நீண்ட நாள் தங்குறது சஹாபாக்கள் விரும்பல. முதலாவது காரணம், அடிக்கடி காபத்துல்லாவை பாக்குறதுனால அதனுடைய மரியாதை குறைஞ்சிடக்கூடாது, அதனுடைய மகத்துவம் குறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கறதுனால. ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, மக்காவில இருந்து எவ்வளவு சீக்கிரம் கிளம்புறோமோ அந்த அளவுக்கு திரும்ப போகணுங்கிற ஆசையும் வரும். மக்காவில இருந்து சீக்கிரம் கிளம்பிட்டோம்னு சொன்னா திரும்ப மக்கத்தை மக்காவை பார்க்கணும், காபத்துல்லாவை பார்க்கணுங்கிற ஆசை அதிகமா இருக்கும். எனவே சஹாபாக்கள் உடனே மக்காவுக்கு போனா திரும்பிடுவாங்க, ஏன்னா திரும்ப திரும்ப அதை பார்க்கணுங்கிற ஆசை அதிகமாகணுங்கிறதுக்காக. மூன்றாவது காரணம், அதான் முக்கியமான காரணம், அவங்க மக்கால தங்குறத ஏன் விரும்பல அப்படின்னு சொன்னா, ஹஜ்ரத் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மக்காவில் மட்டும் ஒரு பாவத்தை நினைத்தாலே பாவமாக எழுதப்படும். மற்ற இடங்கள்ல ஒரு மனிதன் பாவம் செய்வதை நினைத்தால் பாவம் எழுதப்படாது, அந்த பாவத்தை செஞ்சாதான் எழுதப்படும். ஆனா மக்கால மட்டும் என்னன்னு சொன்னா, ஒரு மனிதன் ஒரு குற்றத்தை ஒரு பாவத்தை நினைத்தாலே அதை செய்ய வேண்டும் என்பதில் அது பாவமாக எழுதப்படும். அதனாலதான் மக்கால் இருக்கிறத விரும்பல. மக்கள் அவங்க இருக்கிறது ஏன் விரும்பலன்னு சொன்னா, ஒரு பாவத்தை நினைத்தாலே அங்கே பாவமாக எழுதப்பட்டுடும். இதனாலதான் அவங்க மக்கள் இருக்கிறத அதிகமா விரும்பல. அதுல துமர் ரதியல்லாஹுவர்கள் அவங்களுடைய ஆட்சி காலத்துல ஹஜ்ஜுக்கு வருவாங்க, வருஷந்தோறும் ஹஜ்ஜுக்கு வருவாங்க. ஏன்னா ஹலீஃபாக்கள் ஹஜ்ஜுக்கு வருவது, மன்னர்கள் வருஷந்தோறும் ஹஜ்ஜுக்கு வர்றது அந்த காலத்தினுடைய நடைமுறை. இப்ப அதுல துமர் ரதியல்லாஹுவர்கள் ஹஜ்ஜுக்கு வரும்போது ஹஜ்ஜு முடிச்ச உடனே என்ன செய்வாங்களா, சாட்டையை கையில வைத்துக் கொண்டு, யமன் வாசிகளே யமனுக்கு போங்க, யமனுக்கு புறப்படுங்கன்னு சொல்லுவாங்களாம். சிரியா வாசிகளை பார்த்து சொல்லுவாங்கன்னா, நீங்க சிரியாவுக்கு புறப்படுங்க. ஒவ்வொரு நாட்டினரையும் சாட்டையை வச்சுட்டு விரட்டுவாங்களா, முடிஞ்சிருச்சு புறப்பட்டுருங்க இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்களாம். துமர் தானவங்க மக்கால வந்து ஹஜ்ஜ முடிச்சுட்டாங்கன்னு இங்க இருந்து புறப்பட்டுருங்க இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்களாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்களுக்கு மக்கால ஹஜ்ஜ முடிச்சுட்டு 3 நாளைக்கு மேல தங்கக்கூடாது, புறப்படணும்னு சொல்லிட்டாங்க. ஏன் மக்கால தங்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு சொன்னா, அந்த இடம் அப்படிப்பட்ட இடம், அங்க நன்மைகள் எப்படி இரட்டை பலமடங்காக்கப்படுமோ பாவங்களும் பலமடங்காக்கப்படும். ஒரு நன்மை செய்தா எப்படி 1 லட்சமோ, ஒரு பாவம் செய்தாலும் 1 லட்சத்தையும் எழுதப்படும். அதனாலதான் சஹாபாக்கள் அங்க அதிகமா தங்குறது எனக்கு விரும்பல. நாம இங்கிருந்து போகும்போது உணர்வுகள் ரொம்ப புனிதமா இருக்கும், ஆனா அங்க போய் ஒரு சில நாட்கள்ல, ஒரு வாரத்துல, ஒரு நாட்கள்ல அவருடைய மகத்துவம் கொஞ்சம் கொஞ்சமா என்னங்க குறைய ஆரம்பிச்சிடும். எனவே நாம உம்ராவை முடிச்சுட்டு மக்கால தங்கி இருக்கிற காலங்கள்ல அந்த மக்காவுடைய மரியாதையை ரொம்ப என்னங்க பேணி நடக்கணும். இப்ப என்னங்க, அந்த புனிதமான இடத்துல எத்தனையோ தவறுகள் நடக்கும். இந்த புனிதமான இடத்துல முதலாவது என்ன, அந்த புனித தலங்களை போட்டோ எடுக்கிறோங்கிற பேர்ல என்ன செய்யறாங்க, போட்டோ எடுக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஹாஜிகளையும் எல்லாத்தையும் போட்டோ எடுக்கிறாங்க. போட்டோ எடுக்கிறது ஒரு ஹராம். ஒரு புனிதமான இடத்துல போய் ஒரு ஹராம செய்யறது 1 லட்சம் ஹராம செய்யற மாதிரி. அங்க போய் என்ன செய்யறாங்க, அதை நினைவு சின்னம் காட்சி, என்ன நினைவு காட்சிகள் அப்படிங்கிற அடிப்படையில் என்ன செய்யறாங்க, போட்டோ எடுக்கிறாங்க, இது தவறு. ரெண்டாவது என்னன்னு சொன்னா, ஹோட்டல்களிலேயே தொழுது கொள்றது, ஹரம் ஷெரீஃப்ல வந்து தொழுதா 1 லட்சம் நன்மை. அந்த புனிதமான இடத்துல வந்து தொழுறதை விட்டுட்டு என்ன செய்யறாங்க, சில பேர் ஹோட்டல்கள் என்னங்க சொல்லுகிறாங்க, இது ஒரு பெரிய தவறு. மூன்றாவது, அங்கேயும் சிலர் புகை பழக்கத்தை விடுறது கிடையாது. அங்கேயும் வந்து என்ன செய்யறாங்க, சிகரெட் குடிக்கிறாங்க. அங்க சவுதி உலமாக்களுடைய கருத்துப்படி சிகரெட் குடிப்பது ஹராம், சிகரெட் குடிக்கிறது என்னங்க ஹராம். இங்க கூட அதை மக்ருஹ் தான் இங்க உள்ள உலமாக்கள் சொல்லுவாங்க. ஆனா அங்க எல்லா இடத்துல எழுதி வச்சிருப்பாங்க, அத்தஜஹீனு ஹராமுன், புகை குடிப்பது சிகரெட் குடிப்பது
என்னங்க ஹராம் என்பது எழுதி வச்சிருப்பாங்க. அந்த புனிதமான இடத்துல போய் என்ன செய்றாங்கன்னு சொன்னா புகை பிடிக்கிறாங்க. அப்ப அந்த புனித இடத்துல கூட இந்த பழக்க வழக்கங்கள் என்னங்க விடுறது கிடையாது. இப்ப இது என்னங்க அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பாவம் என்னங்க செய்யறது. அதே போலதான் மக்கால தங்கி இருக்கிற நாட்கள்ல செய்யக்கூடிய பாவங்கள்ல அங்கேயும் வந்து சிலர் தாடியம் அளிக்கிறாங்க. இங்க வந்து என்ன செய்யறாங்க, தாடியம் அளிக்கிறாங்க. அப்போ தாடிய வந்து ஒரு பிடிக்கு குறைவாக தாடி இருப்பதே முதல்ல தவறு. சுண்ணத்தான முறையிலான தாடி என்பது ஒரு பிடி இருக்கணும். ஒரு பிடி இருந்தாதான் அது தாடி. அதற்கு குறைவாக இருந்தால் அது மார்க்கத்தின்படி குற்றமாகும். சொல்லுவாங்க, நம்முடைய பக்கத்துல சொல்றாங்க, எந்த இமாம் ஒரு பிடிக்கும் குறைவாக தாடியை வெட்டுகிறாரோ அந்த இமாமுக்கு பின்னால் என்று சொல்லுவது மக்ரூ. ஒரு பிடிக்கும் குறைவாக தாடி யார் வெட்டியிருக்கிறாங்களோ அந்த இமாமுக்கு பின்னால் நின்று சொல்வது மக்ரூ. ஒரு பிடியை விட தாடி ஒரு மனிதன் குறைத்தால் அவன் பாவி என்று சொல்றாங்க. இப்ப அந்த புனிதமான இடத்துல மக்கத்தில் முக்கரமால கூட அங்கேயும் தாடியை குறைக்கிறது அல்லது தாடியை மழிக்கிறது, இது போன்ற பாவங்கள் என்னங்க அங்க நாம என்னங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இப்போ ஒரு பக்கத்துல என்னங்க நம்ம அல்லாட துவா செய்யறோம், துவாஃபில ரப்பி கஃபிர் வரஹம், இறைவா என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு, என் மீது கருணை காட்டி என்று துவா செய்யறோம். இன்னொரு பக்கத்துல இந்த மாதிரி பாவங்கள் அங்க வந்து போட்டோ எடுக்கிறது, தாடியை மழிக்கிறது, சேரட் குடிக்கிறது, என்னங்க ஹோட்டல்கள்ல தொழுகிறது, அங்கே உட்கார்ந்து அரட்டை அடிக்கிறது, இது மாதிரியான தவறுகள் ஒரு பக்கத்துல நடந்துகிட்டு இருக்குது. அப்ப இது ஹரமுடைய புனிதத்தை நாம வந்து மதிக்க தவறியலாம். இந்த மாதிரி பாவங்கள் ஏற்படும் என்பதனாலதான் சஹாபாக்கள் தாபியன்கள் மக்கால தங்குறத விரும்பல. அதற்கு உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹமத்துல்லாஹி அலை மக்கால வந்தா நிம்மதியா இருக்கவே மாட்டாங்களாம். எப்ப நான் மக்காவுக்கு போறேன்னு நினைப்பாங்களாம். ஏன்னு சொன்னா ஒரு பாவத்தை நினைச்சாலே ஒரு லட்சம் பாவம் எழுதப்பட்டுருமே. அதனால மக்காவிலிருந்து எப்ப கிளம்புறது, எப்ப நாம புறப்படுதுன்னு துடிப்பாங்களாம். இது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். மக்காலிருந்து புறப்படுறத யாரும் விரும்ப மாட்டோம். நாம என்ன மக்காலிருந்து புறப்படும் போது அழுகுறதுன்னு சொல்லுவாங்க. உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹமத்துல்லாஹி அலை மக்காவுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா புறப்படுற வரைக்கும் நிம்மதி இழந்துருவாங்க. ஏன்னா அந்த இடத்தினுடைய மகத்துவம் அப்படிப்பட்டது, அந்த ஒரு பாவத்தை நினைத்தாலே பாவமாக எழுதப்படும். ஆனா இன்னைக்கு இந்த இடத்தினுடைய புனிதத்தை நாம என்னங்க மறந்துறோம். எனவே உம்ராவை முடிச்சுட்டு அங்க தங்கி இருக்கக்கூடிய நாட்கள்ல ஹோட்டல்ல இருந்தாலும் சரி, மற்ற இடங்கள்ல இருந்தாலும் சரி, இந்த பேணுதலை நாம என்னங்க கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாகும். நாம ஹரமுடைய அந்த புனிதமான பகுதியில் இருக்கிறோம், புனிதமான எல்லைக்குள்ள நாம இருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வோடு நாங்க இருக்கிறது. யாருடைய மனதையும் புண்படுத்தாம, யார்கிட்டையும் என்னங்க அனாவசியமா பேசிக்கொண்டிருக்காம ஹரம்ல வந்து செய்யக்கூடிய அமல்கள் என்னங்க ஈடுபடணும். இப்ப இந்த உம்ராவை நாம முதல்ல முடிச்ச பிறகு இனி நம்ம ஹஜ்ஜுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் இருக்கும். இந்த ஹஜ் வரைக்கும் எடைப்பட்ட நாட்கள்ல நாம விரும்பினால் அங்கிருந்து நஃபிலான உம்ராக்கள் செய்யலாம். நஃபிலான உம்ராக்கள் செய்வதற்காக இன்னங்க மக்கா, அதாவது ஹரமுடைய எல்லைக்கு வெளியில இந்த மஸ்ஜித் ஆயிஷா பள்ளிவாசல், ஒரு குறிப்பிட்ட சில இடங்கள் இருக்குது உம்ராவுக்குன்னு எஹ்ராம் கட்டுவதற்காக சில இடங்கள் இருக்குது. அந்த இடங்கள்ல வந்து என்ன உம்ரா செய்யலாம். அப்படி உம்ரா செய்யும் போது நம்முடைய பெற்றோர்களுக்காக வேண்டி, உறவினர்களுக்காக வேண்டி, ஆசிரியர்களுக்காக வேண்டி, நம்ம யாருக்காக ஈசான சவாப் நன்மை எத்தி வைக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்களுடைய பேர்ல உம்ரா என்னங்க உம்ரா செய்யலாம். பிறருக்காக உம்ரா செய்யும் போது, நம்ம பிறருக்காக உம்ரா செய்யும் போது அந்த உம்ராவுடைய நீயத்தை என்ன செய்யணும்னு சொன்னா, நீங்க தல்பியா சொல்லும் போது லப்பைக்க அன் ஃபலான், அதாவது உதாரணமாக நீங்க உங்க தந்தைக்காக, உங்களுடைய தந்தைக்காக நீங்க வந்து உம்ரா செய்றீங்கன்னு சொன்னா என்ன சொல்ல, லப்பைக்க அன் அபி, என்னுடைய தந்தைக்காக நான் தல்பியா சொல்கிறேன், என்னுடைய தந்தைக்காக தல்பியா சொல்கிறேன். அல்லது நீங்க யாருக்காக சொல்ல விரும்புறீங்களோ அவங்களுடைய பேரை சேர்த்துக்கொண்டு இன்னாருக்காக நான் தல்பியா சொல்கிறேன், இன்னாருக்காக தல்பியா சொல்கிறேன். இதுதான் வந்து மற்றவங்களுக்காக உம்ரா செய்யும் போது செய்ய வேண்டிய நீயத்து. அப்படி செய்யலன்னு சொன்னா அது நமக்காக செய்த உம்ராவாஸ் தான் ஆகும். அதனால மற்றவங்களுக்காக உம்ரா செய்யும் போது நம்ம தல்பியா சொல்லும் போது யாருடைய பேர்ல உம்ரா செய்யறோமோ அவங்களுடைய பேரை சேர்த்துக்கொண்டு நான் இன்னாருக்காக தல்பியா சொல்கிறேன் என்று சொல்லிக்கொண்டா அது அவங்களுடைய கணக்குல போய் சேர்ந்துடும். அவங்களுக்காக அந்த நன்மை என்னங்க எச்சி வைக்கப்படும். இப்ப மக்கான தங்கியிருக்கிற காலங்கள்ல அதிகமா உம்ரா செய்யலாம், அல்லது நீங்க அதிகமா தவாஃப் செய்யலாம், நஃபிலான தவாஃபுகள் என்னங்க செய்யலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் காபத்துல்லாவை 50 முறை தவாஃப் செய்கிறாரோ, 50 முறை யார் தவாஃப் செய்கிறாரோ அவர் கண்டிப்பாக சொர்க்கம் செல்வார் என்று சொன்னார். அதனால குறைஞ்சது 50 தவாஃப், அதிகபட்சமாக 100 தவாஃப், அதிகபட்சமா என்னங்க 100 தவாஃப்கள் செய்வது. இந்த முறையில் நாங்க ஒரு நாளைக்கு 10 தவாஃப்ங்கிற கணக்குல வச்சா 10 நாள் என்னங்க 100 தவாஃப் ஆயிடும். இப்ப நஃபிலான தவாஃப்கள் எவ்வளவு அதிகமா செய்ய முடியுமோ அவ்வளவு அதிகமா செய்யணும். சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் முல்தசம்ல போய் என்னங்க துவா செய்யணும். எப்ப தவாஃப் செஞ்சாலும் சரி, தவாஃபுக்கு பிறகு 2 ரக்அத் தொழுவது வாஜிப். 2 ரக்அத் தொழுவது என்னங்க வாஜிப். அசருக்கு பிறகு, ஃபஜ்ருக்கு பிறகு தவாஃப் செஞ்சா என்ன செய்யறது? அசருக்கு பிறகு தவாஃப் செஞ்சீங்க அல்லது ஃபஜ்ர் தொழுதுட்டு தவாஃப் செஞ்சீங்க, ஹனபி மதுகப்படி அசருக்கு பிறகு ஃபஜ்ருக்கு பிறகு தொழக்கூடாது. அசரை தொழுதுட்டோம்னா என்னங்க எடுத்து தொழக்கூடாது, ஃபஜ்ருக்கு பிறகு தொழக்கூடாது. இப்ப அசருக்கு பிறகு தவாஃப் செய்தாலும்
அல்லது ஃபஜ்ருக்கு பிறகு தவாஃப் செய்தாலோ அந்த தவாஃபுடைய ரெண்டு ரக்அத்தை எப்ப தொழணும்னு சொன்னா, நீங்க அசருக்கு பிறகு செஞ்சீங்கன்னா மக்ரிபுக்கு பிறகுதான் அந்த தவாஃபுடைய ரெண்டு ரக்அத்தை தொழணும். ஃபஜ்ருக்கு பிறகு தவாஃப் செய்தால் அந்த தவாஃபுடைய ரெண்டு ரக்அத்தை இஸ்ராக்குடைய நேரத்துலதான் தொழணும், இஸ்ராக்குடைய நேரத்துல தொழணும். ஏன்னா அசர் ஃபஜ்ருக்கு பிறகு தொழுவது கூடாது. அதனால அசருக்கு பிறகும் ஃபஜ்ருக்கு பிறகும் தவாஃப் செய்தால் அந்த ரெண்டு ரக்அத்தை நாங்க சூரியன் உதயமான பிறகு, சூரியன் மறைந்த பிறகுதான் அந்த ரெண்டு ரக்அத்தை தொழணும். அதே போல இன்னொரு சட்டத்தை ஞாபகம் வைத்துக்கொள்ளணும், ஒரே நேரத்தில் ஒரு அஞ்சு தவாஃப் செய்யலாம்னு நினைக்கிறீங்க, அஞ்சு தவாஃப்னு சொன்னா என்னங்க, எத்தனை சுற்று, 35 சுற்று, 35 சுற்று. ஒரு அஞ்சு தவாஃப் அடுத்தடுத்து மொத்தமா செஞ்சீங்கன்னு சொன்னா இந்த அஞ்சு தவாஃபுக்கும் சேர்த்து கடைசியில ரெண்டரை காத்துலதான் போகும். ஒவ்வொரு தவாஃபுக்கும் ரெண்டரை காத்துலதான் அது சிறப்பு. ஆனா நீங்க விரும்புனீங்கன்னு சொன்னா ஒரு அஞ்சு தவாஃப் மொத்தமாக செய்துவிட்டு, மொத்தமாக செய்துவிட்டு அஞ்சுக்கும் சேர்த்து எத்தனை காத்துலதான், ரெண்டரை காத்துலதான் போகும். ஆனா சிறப்பு என்னன்னு சொன்னா ஒவ்வொரு தவாஃபுக்கும் தனித்தனியா ரெண்டு தொழுகிறது. ஆனா ஒரே தவா ஒரே என்னங்க மொத்தமா சேர்த்து ரெண்டு ரக்அத் தொழுதுட்டா அதுவே என்னங்க போதுமானதாக ஆகும். இது மக்கால தங்கி இருக்கிற காலங்கள்ல உள்ளது. இனி அடுத்து மதீனாவுடைய தியாரம், மதீனாவுக்கு என்னங்க போறது, மதீனா போறதுல ஹஜ் கமிட்டியுடைய அமைப்பும் அதே போல நாங்க டிராவல்ஸ்ல தனியார்ல போகக்கூடிய அமைப்பும் ரெண்டும் என்னங்க தனித்தனியாக இருக்குது. எந்த எதுல என்னங்க முதல்ல போன உடனே போனாலும் சரி, அல்லது ஹஜ்ஜுக்கு நெருக்கத்துல என்னங்க போனாலும் சரி, மதீனாவுடைய சியாரத்தின் போது பேணக்கூடிய விஷயங்கள், அங்கே நீங்க பேண வேண்டிய ஒழுக்கங்கள், இதை என்னங்க ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள்ல ஒன்று. மதீனாவுடைய சிறப்புகளை முதல்ல நாம தெரிந்து கொள்ளணும். மதீனாவுடைய சியாரத்துக்கு முன்னால எப்படி நம்ம மக்காவுடைய புனிதத்தை விளங்கி வைத்திருக்கிறோமோ அதே போல மதீனாவுடைய புனிதத்தையும் என்னங்க நாம விளங்கி வைத்துக்கிறோம். மதீனா எப்படிப்பட்ட பூமி, மதீனா என்னங்க எப்படிப்பட்ட பூமி, அந்த அந்த பூமியினுடைய புனிதம் என்ன என்பதை நாம தெரிந்து கொள்ளணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது தஜ்ஜாலுடைய ஃபித்னா உலகம் முழுவதும் பரவி இருக்கும், எல்லா பகுதிகளுக்கும் தஜ்ஜால் செல்வான், ஆனா மதீனாவுக்கு வர முடியாது, மதீனாவிற்குள் தஜ்ஜால் வர முடியாது. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மதீனாவிற்குள் காலரா நோய் வராதுன்னு சொன்னாங்க. மதீனாவிலிருந்து காலரா நோய்களோ அல்லது தஜ்ஜாலோ மதீனாவிற்குள் வர முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹதீஸ்ல வருது, மதீனாவை சுற்றிலும் எப்பொழுதுமே மலக்குகள் காவல் காத்துக் கொண்டே இருக்கிறாங்க. மதீனாவை சுற்றிலுமே என்னங்க மலக்குகள் வந்து காவல் காத்து கொண்டிருக்கிறாங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை பத்தி என்னங்க சொன்னாங்க. இப்போ மதீனா வந்து என்னங்க ஒரு புனிதமான ஒரு பூமி, அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கப்பட்டிருக்கிற அந்த பூமி. இப்போ மதீனாவுடைய தியாரத்துக்காக புறப்படும் போது நாம என்ன நியத்து செய்யணும் அப்படின்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கபரை தியாரத்து செய்வதற்காக மதீனா புறப்படுகிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் தியாரத்திற்காக வேண்டி புறப்படுகிறேன் என்று நியத்து செய்யணும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபர ஜியாரத்து செய்யறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபர ஜியாரத்து செய்வது மிக சிறந்த வணக்கமாக கருதப்பட்டிருக்கு. வணக்கங்களில் எல்லாம் மிக உயர்ந்த வணக்கம் எதுன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபரை வந்து ஜியாரத்து செய்யறது. இப்ப நாம மதீனாவுடைய ஜியாரத்துக்கு முன்னால இந்த நியத்து செய்து கொள்ளணும், மதீனா போறது எதற்காக, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபர் ஜியாரத்திற்காக மதீனா செல்கிறேன் என்று நாங்க நியத்து செய்து கொள்ளணும். இந்த நியத்துல நாம மதீனா புறப்படும் போது மதீனா ரூம்களுக்கு போய் முதல்ல குளிச்சுட்டு நல்ல ஆடைகளை உடுத்திக்கொண்டு அதே நறுமணம் பூசிக்கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் போது, ஹயாத்தாக இருக்கும் போது, அவங்களை சந்திக்க வரும்போது என்னென்ன ஒழுக்கங்கள் பேணப்பட வேண்டுமோ அந்த ஒழுக்கங்கள் அத்தனையுமே என்ன செய்யணும், அங்க பேணணும். அவங்க மையத்தா இருந்தாலுமே கூட ஹயாத்தாக இருக்கும் போது என்னென்ன ஒழுக்கங்கள் பேணப்பட வேண்டுமோ அந்த ஒழுக்கங்கள் அத்தனையுமே அங்க என்னங்க பேணணும். இப்ப அந்த அடிப்படையில நாம மதீனா வந்த உடனே குளிச்சுட்டு நல்ல நறுமணங்கள் பூசிக்கொண்டு மஸ்ஜித் நபவிக்கு மேல சொன்ன அதே என்னங்க ஒழுக்கங்களை பேணி மஸ்ஜித் நபவிக்கு வரும்போது என்னங்க வலது காலை எடுத்து வச்சு வரணும், உள்ள செல்லும் போது அல்லாஹும்ம இஃப்தஹலி அப்வாப ரஹ்மதி என்று சொல்லிட்டு என்னங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்லிட்டு என்னங்க மஸ்ஜித் நபவிக்கு என்னங்க செல்லணும். மஸ்ஜித் நபிக்குள்ள போன உடனே ரெண்டரை காத்துலங்க சஹியத்துல் மஸ்ஜித் தொழணும். மஸ்ஜித் நபிக்குள்ள போன உடனே ஜியாரத்துக்காக போயிடக்கூடாது, உள்ள நுழைஞ்ச உடனே மஸ்ஜிதனுடைய காணிக்க ரெண்டரை காத்துலங்க தொழணும். அந்த மஸ்ஜிதனுடைய காணிக்கையை ரவுதால போய் தொல முடிந்தால் இடம் கிடைச்சதுன்னு சொன்னா அங்க போய் தொழணும். ரவுதால இடம் கிடைச்சது அப்படின்னு சொன்னா அந்த சஹியத்துல் மஸ்ஜித ரவுதால போய் நாங்க தொழணும். அப்படி ரவுதால நெருக்கு கூட்டமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா வேற எங்கேயாவது ஒரு இடத்துல சஹியத்துல் மஸ்ஜிதை முதல்ல முடிச்சிடணும். சஹியத்துல் மஸ்ஜித் முடிச்ச உடனே திருப்பி என்னங்க அங்கேயும் பாபுஸ்லாம்னு இருக்குது. மஸ்ஜித் நம்ம எப்படி மக்கால காபத்துலால பாபுஸ்லாம் இருக்குதோ அதே போல மதீனாவிலும் பாபுஸ்லாம் இருக்குது. உள்ள நுழைஞ்ச உடனே தஹியத்துல் மஸ்ஜித் தான் தொழணும். இது நாம ஞாபகம் வச்சுக்கணும்.
சொன்னா சில பேர் உள்ள நுழைஞ்ச உடனே தியானத்துக்காக போயிடுறாங்க. ஆனா உலமாக்கள் அது வந்து அப்படி இல்லை, உள்ள நுழைஞ்ச உடனே தஹியத்துல் மஸ்ஜித் தொழுதுட்டு அப்புறம் பாபு சலாம் வழியாக என்ன செய்யணும்னு சொன்னா அப்புறம் தியானத்துக்காக போகணும். அங்க என்னங்க கியூ நிற்கணும், அந்த கியூல வந்து நாம சில ஒழுக்கங்களை என்னங்க பேணணும். முதலாவது என்ன அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக முண்டி எடுக்க கூடாது. நம்ம தியானத்துக்காக செல்லும் போது கூட்டத்துல யாரையும் என்னங்க நெருக்கிறதோ அல்லது யாரையும் என்னங்க செல்றதோ கூடாது, இது என்னங்க நாம தவிர்க்கணும். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா தியானத்துக்காக நிற்கும் போது நம்ம சலாத் ஓதிக்கொண்டே நிக்கணுமே தவிர வலது பக்கமா இடது பக்கமா திரும்பி பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்க்க கூடாது. நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர தியாரத்து செய்யறதுக்காண்டி போறோம், அவங்க அவங்க ஹயாத்தா இருக்கும் போது என்ன ஒழுக்கத்தோட போவோமோ அதே உணர்வுல தான் போகணுமே தவிர தியானத்துக்கு போகும்போது வலது பக்கமா இடது பக்கமா திரும்பிட்டு இருக்கிறது வேடிக்கை பார்க்கறது கூட. ஏன்னா முதல்ல பார்க்கும்போது எல்லாருமே வேடிக்கை பார்ப்பாங்க, ஆனா தியானத்துக்கு வரிசையில நிக்கும் போது வலது பக்கம் இடது பக்கம் திரும்பாம பணிவோடு நம்முடைய பார்வைகளை தாழ்த்தி கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சலாவாத் ஓதிக்கொண்டே வரிசையில நீங்க நிக்கணும். அப்படியே என்னங்க அந்த கியூ நெருங்கி நெருங்கி வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த கபரை நெருங்கும் போது மிஸ்லாஹுடைய கபரை நெருங்குற வரைக்கும் அந்த ஒழுக்கங்களை பேணிட்டு வரணும். மூன்றாவது ஒழுக்கம் என்ன அப்படின்னு சொன்னா சத்தங்களை உயர்க்கக்கூடாது, யாரையும் முண்டி எடுத்துக் கொள்ளக்கூடாது, வலது பக்கம் இடது பக்கமாக திரும்பி பார்க்கக்கூடாது, சத்தம் போட்டு என்னங்க பேசக்கூடாது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தாக இருக்கும் போது அல்லாஹ் சொன்ன உத்தரவு என்னன்னு சொன்னாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குரலை விட உங்களுடைய குரலை உயர்த்தாதீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனமே இறக்கி வச்சிருக்கிறான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கபருக்கு முன்னால என்னங்க குரலை உயர்த்தக்கூடாது, சத்தம் போட்டு பேசக்கூடாது. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மஸ்ஜித் நபியில யாராவது ஆணி அடிச்சாங்கன்னு சொன்னா, மஸ்ஜித் நபியில ஏதாவது கட்டட வேலைக்காக ஆணி அடிச்சாங்கன்னு சொன்னா சொல்லி அனுப்புவாங்களாம், பெருமானார தொந்தரவு கொடுத்தாதீங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பள்ளியில யாராவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான பிறகு அவங்க மௌத்தான பிறகு மஸ்ஜித் நபியில ஆணி அடிச்சாங்கன்னு சொன்னா சொல்லி அனுப்புவாங்களாம், மஸ்ஜித் என்னங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள துன்புறுத்தாதீங்க, அவங்கள நோவினை கொடுக்காதீங்க. அப்ப அவங்க உயிரோடு இருக்கும்போது பேணப்பட்ட ஒழுக்கங்கள் அத்தனையுமே அவங்க என்னங்க கபர்ல இருக்கும் போதும் இந்த ஒழுக்கங்கள் எல்லாம் பேணணும். நம்ம தியாரத்துக்காக வரிசையில நிற்கும் போது சத்தம் போட்டு பேசுறதோ அல்லது சேவை இல்லாம பேசுறதோ எதுவுமே என்னங்க கூடாது. இதே ஒழுக்கங்களை எல்லாம் பேணி என்னங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கபர் பக்கத்துல வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது என்னங்க செலவாத்து சொல்ல ஆரம்பிக்கணும். செலவாத்து சொல்றதுல என்னங்க நமக்கு தெரிந்த சில வார்த்தைகளை மனப்பாடம் வைத்துக் கொள்ளணும். அஸ்ஸலாமு அலைக்கு யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கு யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கு யா நபியல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கு யா பஷீர், அஸ்ஸலாமு அலைக்கு யா நஸீர், அஸ்ஸலாமு அலைக்கு யா அகீரத கல்கில்லாஹ், இது மாதிரி என்னங்க ஒரு 10-15 வார்த்தைகளை மனப்பாடம் பண்ணி வைக்கணும். நாம அந்த இடத்துல போய் ஒரு புத்தகத்தை பார்த்து படிச்சோம்னா அது ஒரு செயற்கைத்தனமா இருக்கும். ஏதாவது புத்தகத்தை எழுதி வச்சுட்டு படிக்கிறாங்க பாருங்க, அதுல வந்து ஒரு ஆன்ம உணர்வு அதுல கண்டிப்பா கிடைக்காது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஸலவாத்து சொல்லும் போது அந்த ஸலவாத்துக்குரிய சில வார்த்தைகளை நாம ஒரு 10 வார்த்தைகளாவது மனப்பாடம் பண்ணி இதே மாதிரிதான் அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா நபியல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா அகீரத கல்கில்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா நஸீர், இது மாதிரி ஒரு 10 வார்த்தைகளை வந்து திரும்ப 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 சொல்லி மனப்பாடம் செய்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபரை நெருங்கும் போது நாம அவங்க ஹயாத்தாக இருக்கும் போது சலாம் சொல்ற மாதிரி சொல்லணும். ஏன் சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய கபர்ல வந்து யார் சலாம் சொல்றாங்களோ அந்த சலாமை நானே கேட்கிறேன், என்னுடைய கபர்ல வந்து யார் சலாம் சொல்றாங்களோ அந்த சலாமை நானே கேட்கிறேன், நான் அதற்கு பதில் சொல்கிறேன், நான் அதற்கு பதில் சொல்கிறேன். ஆக அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பதில் சொல்றாங்க. உயிரோடு இருக்கும்போது எப்படி பதில் சொல்லுவாங்களோ அதே மாதிரி பதில் சொல்றாங்க. தூரத்தில் இருந்து இங்கிருந்து சலாம் சொன்னோம்னு சொன்னா இந்த சலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மலக்குகள் மூலமாக எத்தி வைக்கப்படுது. ஆனா அந்த இடத்துல போய் சலாம் சொன்னோம்னு சொன்னா அந்த சலாத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, நான் அதற்கு பதில் சொல்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நாம இங்க ஒண்ணு தெரிந்து கொள்ளணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் போது சிலருடைய சலாத்திற்கு பதில் சொல்லாம விட்டுருக்கிறாங்க. உயிரோடு இருக்கிற காலத்துல சில சஹாபாக்கள் சலாம் சொல்லியிருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சலாம் சொல்லாம இருந்திருக்கிறாங்க. பின்னால் அந்த சஹாபாக்கள் காரணம் தெரிஞ்சு ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பதில் சலாம் சொல்லல, இப்படிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால ஒரு வழியா வந்துகிட்டு இருந்தாங்க, ஒரு சஹாபி வீட்டை கட்டிட்டு இருந்தாங்க, சஹாபி வீட்டை கட்டிட்டு இருந்தாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டாங்க, பார்த்துட்டு போயிட்டாங்க. பிறகு அந்த சஹாபி பெருமானாருடைய சபைக்கு வந்து சலாம் சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லல. இப்ப அவங்களுக்கு ரொம்ப வருத்தம், நம்ம என்ன செஞ்சோம், ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சலாம் சொல்லல. இப்ப எல்லாரும் சொன்னாங்க, நீங்க உங்க வீட்டை பிரம்மாண்டமா கட்டுறது, வீட்டை உயர்த்தி கட்டுறது பெருமானாருக்கு பிடிக்கலன்னு சொன்னாங்க.
சொன்னதான் தாமதம், உடனே வந்து வீட்டை அடிச்சுட்டான். இன்னைக்கு நாமளும் வீட்டை அடிக்கிறோம், வாஸ்துக்காக வீட்டை அடிக்கிறோம், வாஸ்துக்காக வேண்டி ஜோசியக்காரன் சொன்னாங்கிறதுக்காக வேண்டி வீட்டை அடிக்கிறோம். வீண் செலவுக்காக நீங்க பல லட்சம் செலவு செய்து கூட வீட்டை அடிப்போம். ஆனா அந்த சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை உயர்த்தி கட்டினது பிடிக்கலன்னு சொன்ன உடனே அவங்க எந்த காரணமும் சொல்லல வந்தாங்க, உடனே வீட்டை அடித்தாங்க. வீட்டை அடிச்சுட்டு திரும்பி வந்து சலாம் சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சலாம் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப உயிரோடு இருக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நபர்களுக்கு பதில் சலாம் சொல்லல, அவங்க சுன்னத்துக்கு மாற்றம் செஞ்சதுனால. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர்ல இருக்கும் போதும் எல்லாருடைய சலாத்திற்கும் பதில் சொல்வார்கள் என்று உத்தரவாதம் கிடையாது. அல்லாஹ் நம்மை அத்தகைய துரோக துரதிருஷ்டவாதிகள் அல்லாஹ் நம்மை சேர்க்காமல் இருக்கட்டும். யாருக்கு பெருமானார் பதில் சொல்ல மாட்டார்களோ அந்த துரதிருஷ்டவாதிகளில் அல்லாஹ் நம்மை சேர்க்காமல் இருக்கட்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு பதில் சொல்ல மாட்டாங்க, யார் அவர்களுடைய நடைமுறைகளுக்கு மாற்றம் செய்கிறானோ அவனுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடியை வளர விடுங்கள், தாடியை வளர விடுங்கள், மீசையை கத்தரியுங்கள் என்று சொன்னாங்க. இப்ப தாடியை மன்னிச்சுட்டு போய் அஸ்ஸலாமு அலைக்கு யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொன்னா பெருமானார் பதில் சொல்லுவாங்களா? முழுக்க என்னங்க சேவ் பண்ணிட்டு தாடியை முழுக்க வலிச்சிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துக்கு மாற்றமான காரியங்களை செஞ்சுட்டு அங்க போய் அஸ்ஸலாமு அலைக்கு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் என்று சொன்னா பெருமானார் பதில் சொல்லுவாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹுடைய பதிலுக்கு பதிலாக சாபம் தான் கிடைக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹத்துல அப்படிப்பட்ட துரதிருஷ்டவாதிகளை விட்டு நம்மை பாதுகாக்கணும். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சலாம் கிடைக்கணும்னு சொன்னா சுன்னத்துகளை பேணணும். எனவே மதீனால இருக்கும் போது எந்த அளவுக்கு சுன்னத்தான நடைமுறைகளை கடைபிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சுன்னத்துகளை கடைபிடித்தால் பெருமானாருடைய பதில் சலாம் கிடைக்கும். நாம துஆவும் செய்யணும், யார சொல்லலாம் என்னுடைய சலாத்திற்கு பெருமானார் பதில் சொல்லட்டும், என்னுடைய சலாத்திற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லட்டும், என்னுடைய தவறுகளால், என்னுடைய பிழைகளால், என்னுடைய குற்றங்களால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை திருப்பிக் கொள்ளாமல், என்னுடைய சலாமிற்கு பதில் சொல்லாமல் இருக்காமன்னு நீ ஆக்கிவிடாதே அப்படின்னு துவா செய்யுங்க. மதீனா போனோடனே இந்த துவா செய்யுங்க, நம்முடைய சலாத்திற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சலாம் சொல்லணும். அப்படி சொன்னாதான் நாம மதீனா போனதற்கு அர்த்தம். பெருமானாருடைய பதில் சலாம் கிடைக்காமல் திரும்பினால் அவனை விட துரதிருஷ்டவாதி யாருமே கிடையாது. அதனால என்னங்க இந்த ஒழுக்கங்களை பேணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் வருகிற போது நம்ம ஹயாத்தாக இருக்கிற போது எப்படி சொல்லணுமோ அதே முறையில் என்னங்க அவங்களுக்கு சலாம் சொல்லணும், ரசூல் ஸல்லல்லாஹு சலாம் சொல்லணும். அடுத்து என்னங்க கொஞ்சம் தள்ளி வந்தோம்னு சொன்னா ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு கபர், ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு கபர், ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு கபர் எப்படி அமைப்புல இருக்குதுன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலைமாட்டில ஹஜ்ரத் அபூபக்கருடைய கபர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலைமாட்டிலதான் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு கபர் இருக்கு. அடுத்து கொஞ்சம் தள்ளி வந்தோம்னு சொன்னா ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு கபர், அங்க என்ன சொல்லணும் சொன்னா அஸ்ஸலாமு அலைக்கையா அபூபக்கர், அபூபக்கர் அவர்களே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். அங்கே நிறைய வார்த்தைகள் என்ன சொல்லலாம், ஒரே ஒரு வார்த்தையை சொல்லணும், சலாம் சொல்லிட்டு அபூபக்கர் அவர்களே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸாக்கல்லாஹு அனில் முஸ்லிமீன், அல்லாஹுத்தலாம் முஸ்லிம்கள் சார்பாக நீங்க செஞ்ச சேவைகளை எல்லாம் ஏற்று அல்லாஹ் உங்களுக்கு குழி கொடுக்கட்டும். அபூபக்கருடைய அவங்களுடைய கபருக்கு வந்து சலாம் சொல்லணும். சலாம் சொன்ன பிறகு ஜஸாக்கல்லாஹு அனில் முஸ்லிமீன், ஜஸாக்கல்லாஹு அனில் முஸ்லிமீன், முஸ்லிம்கள் சார்பாக நீங்க செய்த எல்லா சேவைகளையும் நீங்க செஞ்ச எல்லா அமல்களையும் ஏற்று அல்லாஹ் உங்களுக்கு நீங்க நன்மையை கொடுக்கட்டும், கூலி கொடுக்கட்டும் சொல்லணும். அடுத்த ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு கபர், அவங்களுடைய கபருக்கு வந்து அஸ்ஸலாமு அலைக்கையா உமர், அஸ்ஸலாமு அலைக்கையா ஃபாரூக், அஸ்ஸலாமு அலைக்கையா ஆதில், நேர்மையானவரே இப்படிலாம் என்னங்க அவங்களை புகழ்ந்து அவங்களுக்கு சலாம் சொல்லிட்டு ஜஸாக்கல்லாஹு அனில் முஸ்லிமீன், முஸ்லிம்கள் சார்பாக அல்லாஹத்தலா நீங்க செய்த எல்லா அமல்களையும் ஏற்று அல்லாஹ் உங்களுக்கு உயர்ந்த பதவிகளை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி என்னங்க நாம என்னங்க ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு சலாம் சொல்லணும். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபருக்கு என்னங்க நாம ஜியாரத்து செஞ்சு அவங்களுக்காக சலாம் சொல்லிட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபரை ஜியாரத்து செய்யறதுனால என்ன கிடைக்குது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய கபரை ஜியாரத்து செய்யக்கூடியவர்களுக்கு என்னுடைய பரிந்துரை கிடைக்கும் என்று சொன்னாங்க, என்னுடைய ஷஃபாத் என்னங்க கிடைக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மறுமை நாள்ல அல்லாஹ்வுக்கு அஞ்சு வகையான ஷஃபாத் கொடுக்கறாங்க. மறுமையினால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அஞ்சு வகையான ஷஃபாத், நாளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் கொடுக்கப்படும் அஞ்சு வகையான ஷஃபாத். முதல் ஷஃபாத் என்ன அப்படின்னு சொன்னா, இது மதீனா பத்தி வர்றதுனால இந்த விஷயங்களை நாம தெரிந்து கொள்ளணும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிந்துரை செய்வாங்க, சிபாரிசு செய்வாங்கன்னு அது என்னன்னு நாம தெரியணும். இப்ப மறுமையினால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஐந்து வகையான ஷஃபாத் பரிந்துரைகளுடைய இது வழங்கப்படும். முதல் ஷஃபாத் என்ன அப்படின்னு சொன்னா, அதற்கு ஷஃபாத்துல் குபரா என்ன சொல்லுவாங்க, அதான் மிகப்பெரிய ஷஃபாத், மிகப்பெரிய ஷஃபாத் என்று அதற்கு சொல்லுவாங்க.
அது என்னன்னு சொன்னா, நாளை இரண்டாவது சூர் ஊதப்பட்ட பிறகு, ஏமத்து நாங்க இரண்டாவது சூர் ஊதப்பட்ட பிறகு மக்கள் எல்லோரும் தங்களுடைய கபர்கள் இருந்து எழுந்திருப்பாங்க, கபர்கள் இருந்து எழுந்திருப்பாங்க நபிமார்கள். அதே போல என்னங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கடைசியாக பிறந்த குழந்தை வரை எல்லாம் கபர்ல இருந்து எழுந்திருப்பாங்க. அப்படி எழுந்த உடனே எல்லாரும் மஹ்ஷர் மைதானத்துக்கு திரட்டி கொண்டு வரப்படுவாங்க. அந்த மஹ்ஷர் மைதானத்துல சூரியன் வந்து என்னங்க, நம்முடைய தலைக்கு பக்கத்துல இருக்கும். மஹ்ஷர் மைதானத்துல ஒரு மைல் தூரத்துல சூரியன் வந்துடும். மக்கள் எல்லோருமே வேர்வையில் அப்படியே குளிச்சுட்டு இருப்பாங்க, வேர்வையில் அப்படியே நனைந்து குளித்துக் கொண்டிருப்பாங்க. சிலருக்கு அவங்களுடைய கணுக்கால் வரைக்கும் வேர்வை இருக்கும், சிலருக்கு இடுப்பு வரைக்கும் இருக்கும், சிலருக்கு கழுத்து வரைக்கும் இருக்கும். அப்ப அந்த நேரத்துல மக்கள் எல்லாரும் தவித்துக் கொண்டிருப்பாங்க, பரிதவித்துக் கொண்டிருப்பாங்க, யாருக்குமே ஒண்ணுமே புரியாது. அந்த நேரத்துல மக்கள் நினைப்பாங்க, அல்லாஹ் சீக்கிரம் விசாரிக்க மாட்டானா, விசாரித்து நரகத்துக்காக அனுப்பட்டும், விசாரித்து நரகத்துக்காக அனுப்பட்டும், ஆனால் இந்த மஹ்ஷர் மைதானத்தினுடைய இந்த தவிப்பு நீங்கட்டுமே, மஹ்ஷர் மைதானத்தினுடைய இந்த அமளி குமளி நீங்கட்டுமே என்று மக்கள் எல்லாரும் தவிப்பாங்க. யார் போய் அல்லாஹ்ட்ட பேசுறது, அல்லாஹ் சீக்கிரம் விசாரணை செஞ்சு எங்களை எல்லாம் எங்கேயோ அனுப்பிடு, சொர்க்கத்திற்கோ அல்லது நரகத்திற்கோ, ஆனா இந்த மஹ்ஷர் மைதானத்தினுடைய அமளி நீங்கணும், அதற்காக மக்கள் தவிப்பாங்க. இப்ப யார்கிட்ட போய் சொல்றது, எல்லாரும் சொல்லுவாங்க ஆதம் அலி இஸ்லாம் அவங்கதான் மக்களுடைய தந்தை அப்படின்னு ஆதம் அலி இஸ்லாம் எல்லாரும் வருவாங்க, வந்து சொல்லுவாங்க இந்த மஹ்ஷர் மைதானத்தினுடைய அமளி துமல் எல்லாம் நீங்கட்டும், நீங்க அல்லாஹ்ட்ட பரிந்துரை செய்யுங்க, அல்லாஹ் விசாரணை செஞ்சு நரகத்திலேயாவது எங்களை போடட்டும், ஆனா இந்த மஹ்ஷருடைய கொடுமை நீங்கணும், நீங்க அல்லாஹ்ட்ட பரிந்துரை செய்யுங்க, அல்லாஹ் விசாரிக்க சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. ஆதம் அலி இஸ்லாம் சொல்லுவாங்க, நான் சொர்க்கத்துல அல்லாஹ் தடுத்த ஒரு கனியை சாப்பிட்டுட்டேன், அந்த பாவத்தை நினைச்சு நான் நசி நசி என்னுடைய என்ன பத்தி நான் பயந்துட்டு இருக்கிறேன், எனவே நான் அல்லாஹ்ட்ட போய் பேச முடியாது, நான் அல்லாஹ்ட்ட போய் பேச முடியாது, எனவே எனக்கு பின்னால் வந்த தூதர்கள்ட்ட போங்கன்னு சொல்லிடுவாங்க. உடனே மக்கள் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம்ட்ட வருவாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம்ட்ட வருவாங்க, மாதிரி அல்லாஹ்ட்ட பரிந்துரை செய்யுங்க, இந்த மஹ்ஷர் மைதானத்தினுடைய கொடுமைகள் நீங்கிறதுக்காக அல்லாஹ்ட்ட பரிந்துரை செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நான் வந்து அல்லாஹ்ட்ட ஒரு துவா செஞ்சுட்டேன், யா அல்லாஹ் இந்த காபிர்களை ஒட்டுமொத்தமா நீ அழிச்சிருன்னு துவா செஞ்சிட்டேன், எல்லாத்தையும் அழிச்சிரு, ஒருத்தனை கூட விட்டு வைக்காதுன்னு துவா செஞ்சிட்டேன், அப்படி துவா செய்ததற்காக நான் பயப்படுறேன், அல்லாஹ் என்ன எங்க பிடிச்சிருவானோ சொல்லி, அதனால நான் பரிந்துரை செய்ய முடியாது, எனக்கு பின்னால் உள்ள தூதர்கள்ட்ட போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்ப ஜனங்க எல்லாரும் இப்ராஹிம் அலி இஸ்லாம்ட்ட வருவாங்க, இப்ராஹிம் அலி இஸ்லாம்ட்ட வந்து சொல்லுவாங்க, நீங்க அல்லாஹ்ட்ட பேசுங்க, நீங்க அல்லாஹுடைய ஹலீல், நீங்க அல்லாஹுடைய நண்பரா இருக்கிறீங்க, நேசரா இருக்கீங்க, நீங்க சிபாரி செய்யுங்க. இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொல்லுவாங்க, நான் உலகத்துல மூணு பொய் சொல்லிட்டேன், உலகத்துல நான் மூணு பொய் சொல்லிட்டேன், அதை நினைச்சு நான் பயந்துட்டு இருக்கிறேன், அந்த பொய்க்காக அல்லாஹ் என்ன தண்டிச்சிருவானோ, அது அதுல பொய் இல்ல, அது என்ன மூணு பொய் அப்படின்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த அவங்களுடைய சமுதாயம் வணங்கி கொண்டிருந்த சிலைகளை எல்லாம் உடைச்சிட்டாங்க, சிலைகளை பூரா உடைச்சிட்டாங்க, உடைச்சு ஒரு பெரிய சிலையை மட்டும் உடைக்காம விட்டு வச்சிருந்தாங்க. மக்கள்லாம் வந்து கேட்டாங்க, இந்த சிலைகளை யாரு உடைச்சதுன்னு கேட்டப்போ, அந்த பெரிய சிலை தான் உடைச்சது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மக்களை சிந்திக்க வைக்கிறதுக்காண்டி சொன்னாங்க, நீங்க தெய்வம் உணங்குறீங்களே, இந்த தெய்வத்தை உடைச்சது யாருன்னு சொல்லி அந்த பெரிய சாமிகிட்டே கேளுங்க. இப்ப நான் தான் உடைச்சேன், ஆனா அந்த மக்கள் கேட்டப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு சொன்னா, அந்த பெரிய சாமி உடைச்சது அப்படி நான் சொல்லிட்டேன். இது நான் சொன்ன ஒரு பொய். இது ரெண்டாவது பொய் என்னன்னு சொன்னா, மக்கள் என்ன திருவிழாவுக்காக கூப்பிட்டாங்க, அப்படி கூப்பிட்ட போது நான் என்ன சொல்லிட்டேன், நோயாளின்னு சொல்லிட்டேன், திருவிழாவில் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்காக நான் வந்து நோயாளின்னு என்ன சொல்லிட்டேன். இது நான் சொன்ன ரெண்டாவது பொய். மூணாவது பொய் என்னன்னு சொன்னா, நான் என்னுடைய மனைவியை சுமந்து கொண்டு செல்லும் போது, அப்ப ஒரு மன்னன் இது யாருன்னு கேட்டப்ப நான் சகோதரின்னு சொல்லிட்டேன். மனைவியை வந்து நான் மனைவி வந்து ஒரு வகையில பார்த்தா சகோதரி தான், அதாவது மார்க்க ரீதியா பார்த்தா எல்லாருமே நம்ம ஆதம் அலி இஸ்லாமுடைய பிள்ளைகள், அப்படி பார்த்தா மனைவியும் கூட சகோதரி தான் ஒரு வகையில. இப்ப என்னுடைய மனைவி வந்து அரசனிடத்துல நான் அவள்கிட்ட அந்த அரசனிடமிருந்து காப்பாற்றுவதற்காக என்னுடைய சகோதரின்னு சொல்லிட்டேன். இந்த மூணு பொய் சொன்னதுனால நானே பயந்துட்டு இருக்கிறேன், நான் அல்லாஹ்ட்ட போய் பேச முடியாது, நீங்க பின்னால வந்து நபிமார்கள்ட்ட போயிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப மக்கள் எல்லாரும் மூசா அலி இஸ்லாம்ட்ட வருவாங்க, மூசா அலி இஸ்லாம்ட்ட வந்து சொல்லுவாங்க, நீங்க அல்லாஹ்ட்ட பேசணுங்களாச்சு, அல்லாஹ்ட்ட என்னங்க நேரடியா பேசுனீங்க, ஒக்கல்லம் அல்லாஹ் மூசா தக்லீமான்னு அல்லாஹ் சொல்றான், மூசா அலி இஸ்லாம் அல்லாஹ்ட்ட பேசினாங்க, இப்ப நீங்க அல்லாஹ்ட்ட பரிந்துரை செய்யுங்க. மூசா அலி இஸ்லாம் சொல்லுவாங்க, நான் வந்து மிசர்ல இருக்கும் போது, எகிப்தில இருக்கும் போது ஒரு ஆன்மாவை கொலை செஞ்சுட்டேன், ஒரு ஆள் என்னங்க அடிச்சானா அவர் செத்து போயிட்டாரு, அடித்ததுல அவர் என்னங்க மூத்தா போயிட்டாரு, நான் அநியாயமா ஒரு உயிரை கொலை செஞ்சுட்டேன், அதுக்காக நான் பயந்துகிட்டு இருக்கிறேன், எனவே நான் அல்லாஹ்ட பரிந்துரை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்ப ஜனங்க எல்லாரும் ஈசா அலி இஸ்லாம்ட வருவாங்க, நீங்களாவது பரிந்துரை செய்யுங்க. ஈசா அலி இஸ்லாம் சொல்லுவாங்க, மக்கள் எனக்கு பின்னால என்னையே கடவுளாக்கிட்டாங்க, நல்லா அதை பத்தி ஏண்ட விசாரணை செய்ய போறான், எப்படி மக்கள் உங்களை வணங்கினாங்க, நீங்க சொன்னீங்களான்னு கேட்க போறான்,
எனக்கு பின்னால இந்த மக்கள் என்ன கடவுள் ஆக்கிட்டாங்க, அதை நினைச்சு நான் கோலப்பட்டு இருக்கிறேன், எனவே நான் பரிந்துரை செய்ய முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. உடனேதான் ஈசா அலி இஸ்லாம் எல்லாரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போங்க அனுப்பி வைக்கிறான். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து மக்கள் சொல்லுவாங்க, நீங்க தான் முஹம்மத், நீங்க புகழப்பட்டவரா இருக்கிறீங்க, நீங்க இந்த மஹ்ஷருடைய அமளி துமல் எல்லாம் நீங்கிறதுக்காக அல்லாஹ்ட பரிந்துரை செய்யுங்க அப்படின்னு சொன்னவன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொல்லுவாங்க அனலஹா அனலஹா, அதற்காக நான் இருக்கிறேன், அதற்காக நான் இருக்கிறேன் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுல விழுந்துருவாங்க. விழுந்து அல்லாஹ்விடத்துல இந்த மஹ்ஷருடைய அமளி துமலைகளை குறைத்து சீக்கிர விசாரணை செஞ்சு மக்களை சொர்க்கத்திற்கோ நரகத்திற்கோ அனுப்புன்னு சொல்லி துவா செய்வாங்க. அப்படி சுஜூதுல துவா செய்யும் போது ஒரு வானவர் பெருமானார கூப்பிடுவாங்க, யா முஹம்மத் இர்ஃபா ராஸக, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நீங்க தலை எடுங்க சுஜூதுல இருந்து, தல்துஅத, நீங்க என்ன கேட்கறீங்களோ அது உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மக்களை விசாரணை செஞ்சு சீக்கிரம் அனுப்பும்படி சொல்லுவாங்க. அல்லாஹ் தஆலா விசாரணை ஆரம்பிச்சிருவான். அப்படி பெருமானாருடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்பட்ட உடனேயே காஃபிர்கள் முதல் எல்லாரும் பெருமானாரை புகழ்வாங்க, காஃபிர்களும் பெருமானாரை புகழ்வாங்க. எனவேதான் அவங்க முஹம்மத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மத் ஏன் சொன்ன, காஃபிர்களும் அவங்கள புகழ்வாங்க. இதுதான் பெருமானாருக்கு வழங்கப்படுகிற மிகப்பெரிய ஷஃபாஅத். இந்த ஷஃபாஅத்துக்கு பேரு அஷ்ஷஃபாஅத்துல் உஸ்மா. இதற்கு குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா அல் மகாமுல் மஹ்மூத், பாங்குடைய துவால ஓதுனோம் இல்லையா, பாங்குடைய துவாவில் அல்லாஹும் ரப்ப ஹாதிஹி தஅவத்துல் காயிமா, அதுல ஆதி சையிதுனா முஹம்மதன் அல் வஸீலத்து வல் ஃபதீலா வல் மகாம் அல் மஹ்மூத். இந்த மகாம் மஹ்மூதுங்கிறது இதுதான். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மறுமையில வழங்கப்படவிருக்கிற மிகப்பெரிய ஷஃபாஅத் இது. இது ஒரு ஷஃபாஅத். ரெண்டாவது சிபாரிசு என்ன அப்படின்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஸ்லிம்கள்ல சில பேரை விசாரணை இல்லாம சொர்க்கத்துக்கு அனுப்ப முடியும், அல்லாஹ்ட பரிந்துரை செய்வாங்க, இவங்களை எல்லாம் விசாரணை செய்யாம அனுப்பிடு அப்படின்னு சொல்லி அல்லாஹால அவங்க பரிந்துரையின் பேரில் விசாரணை இல்லாமல் முஸ்லீம்கள் சில பேர் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். அல்லாஹால அந்த கூட்டத்தில் நம்மளை எல்லாம் சேர்க்கணும். யாருக்காக பெருமானார் விசாரணை இல்லாமல் இவங்களை அனுப்புன்னு சொல்லுவாங்களோ அல்லாஹ் அந்த பரிந்துரை ஏற்று அனுப்பிடுவான். இது அவங்களுக்கு வழங்கப்படுகிற இரண்டாவது பரிந்துரை. மூன்றாவது பரிந்துரை என்ன அப்படின்னு சொன்னாங்க, சொர்க்கவாசிகளில் சிலருடைய அந்தஸ்தை உயர்த்துறதுக்காக பரிந்துரை செய்வாங்க. சில முஸ்லீம்கள் சொர்க்கத்தில் தாழ்ந்த அந்தஸ்தில் இருப்பாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய அந்தஸ்தை கூட்டு, இவங்களுடைய அந்தஸ்தை உயர்த்துன்னு சொல்லி பரிந்துரை செய்வாங்க. அல்லாஹால அந்த பரிந்துரை ஏற்று அவங்களுடைய அந்தஸ்தை என்னங்க உயர்த்திடுவான். இது மூன்றாவது. பெருமானாருக்கு வழங்கப்படுகிற நான்காவது பரிந்துரை என்ன அப்படின்னு சொன்னா, நான்காவது பரிந்துரை, சில முஸ்லிம்கள் பாவிகள் என்று முடிவு செய்யப்பட்டு நரகத்துக்கு அனுப்புறதுக்கு ரெடியா இருப்பாங்க, நரகத்துக்கு அனுப்பப்பட ரெடியா இருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களெல்லாம் மன்னிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்பிடு, இவங்களெல்லாம் மன்னிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்பிடுன்னு சொன்ன உடனே அல்லாஹால நரகத்திற்கு முடிவானவர்களை பெருமானாருடைய பரிந்துரையின் பேரில் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். இது நாலாவது பரிந்துரை. ஐந்தாவது வகை பரிந்துரை என்னன்னா, சில பாவிகள் அதாவது உலகத்தில் பாவத்தில் பிடிவாதமா இருந்த முஸ்லிம்கள் அவங்களை எல்லாம் நரகத்திலே போட்டுருவான், நரகத்துக்கே அல்லாஹ் அவங்களை அனுப்பிடுவான். நரகத்தில் அனுப்பின பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க அவங்கள சொர்க்கத்துக்கு அனுப்புன்னு சொல்லுவாங்க. நரகத்தில் போட்ட பிறகு அல்லாஹால அவங்களுடைய பரிந்துரை ஏற்று அந்த நரகத்தில் போடப்பட்ட முஸ்லிம்களை வெளியேற்றி சொர்க்கத்துக்கு அனுப்புவான். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஐந்து வகையான பரிந்துரை. அல்லாஹால இந்த பரிந்துரைக்கெல்லாம் தகுதியானவர்களாக நம்மை ஆக்கணும். இந்த பரிந்துரை கிடைப்பதற்கு பெருமானாருடைய கபர் ஜியாரத்து ஒரு காரணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய கபர் ஜியாரத் செய்தவர்களுக்கு என்னுடைய பரிந்துரை உண்டு, மேலும் யார் மதீனாவில் மரணிக்கிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய பரிந்துரை உண்டு. யாரு மதீனால மௌத்தாகிறாங்களோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் மரணிப்பதை ஊக்கப்படுத்தினாங்க, மதீனால மரணிப்பதை ஊக்கப்படுத்தினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற எந்த பூமியிலையும் மரணிப்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊக்கப்படுத்தல, மக்கால மரணிப்பதை கூட ஊக்கப்படுத்தல. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால மரணிப்பதை ஊக்கப்படுத்தினாங்க. யார் மதீனாவில் மரணிக்கிறாரோ அவருக்கு என்னங்க என்னுடைய ஷஃபாஅத் உறுதியாகி விட்டதுன்னு சொன்னாங்க. அதனாலதான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் உன்னுடைய நபியினுடைய ஊரில் என்னையும் மரணிக்க செய்வாயாக, உன்னுடைய நபியினுடைய ஊரில் என்னையும் மரணிக்க செய்வாயாக துவா செஞ்சாங்க. இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி மதீனால மௌத்தாகணுங்கிறதுக்காக மதீனா விட்டு வெளியே போகாம இருந்தாங்க, ஏன்னா வெளியே போன இடத்துல மௌத்து வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக மதீனாலே கடைசி வரைக்கும் இருந்தாங்க. ஏன்னா அங்க மௌத்தாகணும். பல பெரியார்கள் மதீனால மௌத்தாகிறத துவா செஞ்சு அங்கு போய் மௌத்தா இருக்கிறாங்க. சஹாரம்பூருடைய பெரியார்கள் மௌலானா சக்கரியா சாப், அவங்களுடைய உஸ்தாத் மௌலானா ஃபரீத் அஹமத் சஹாரம்பூரி, இவங்க அத்தனை பேருமே கடைசி காலத்துல மதீனால போய் தங்கி அங்கேயே மௌத்தாகி அங்கேயே அடக்கப்பட்டிருக்கிறாங்க. இங்கே என்னங்க, இந்த ஹலீல் அஹமத் சாரம்பூரிங்கிற பெரியார் தான் அவங்க முல்தசம்ல மூணு துவா செஞ்சாங்களாம், முல்தசம்ல மூணு துவா செஞ்சாங்களாம். சொன்னாங்க என்னுடைய மூணு துவாக்கள்ல ரெண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டுடுச்சு, அந்த ரெண்டை நான் வந்து கண்கூடாக பார்த்துட்டேன்,
ஒரு துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நம்புறேன். அது என்னன்னு சொன்னா மதீனால மௌத்தாகிறது, மதீனால மௌத்தாகிறது நான் துவா செஞ்சிருக்கிறேன் மூத்ததும்ல, அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நம்புகிறேன்னு சொன்னாங்க. கடைசியில் அவங்களும் மதீனா போய் தான் மௌத்தானாங்க. ஆக மதீனால மரணிக்கிறத விரும்புறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூண்டுறாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கபருக்கு என்னங்க ஜியாரத்து செய்யறதுடைய நோக்கம் இது, அவங்களுடைய கபருக்கு சலாம் சொல்லும் போது இந்த எண்ணம்லாம் நம்முடைய உள்ளத்துல வரணும். நாளை மறுமையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக என்னங்க பரிந்துரை செய்யணும். இப்ப மூணு கபருக்கு நாம ஜியாரத் செஞ்சிட்டோம். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் அபூபக்கர், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அதை முடிச்சுட்டு வெளியே வந்தோம்னு சொன்னா ஏசாப்ல ஜன்னத்துல் பக்கி ஜன்னத்துல் பக்கி இருக்கு. ஜன்னத்துல் பக்கியில 10,000 சஹாபாக்கள் அடக்கப்பட்டிருக்கிறாங்க. ஜன்னத்துல் பக்கியில வந்து 10,000 சஹாபாக்கள் அடக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த 10,000 சஹாபாக்கள்ல பெருமானாருடைய மகள் ஹஜரத் பாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரன் ஹஜரத் ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு ஜன்னத்துல் பக்கியில தான் அடக்கப்பட்டிருக்கிறாங்க. பெருமானாருடைய பெரிய தந்தை அப்பாஸ் அவங்க ஜன்னத்துல் பக்கியில தான் அடக்கப்பட்டிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமி சஃபியா அங்கதான் அடக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் அடக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுடைய பெண் மக்கள். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கராமத்துகள்ல சொந்தங்கள்ல நிறைய ஜனத்தின் பக்கில அடக்கப்பட்டிருக்காங்க. அதேபோல ஹரத் உஸ்மானுடைய கபரும் அங்கதான் இருக்கு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கபரும் ஜனத்துல் பக்கில தான் இருக்கு. இப்ப முடிச்சுட்டு என்னங்க நேரா ஜனத்துல் பக்கில வந்து என்னங்க ஜியாரத்து செய்யணும். ஜனத்துல் பக்கியுடைய சிறப்பு என்னன்னு சொன்னா ஹதீஸ்ல வருது, கியாமத்து நாள்ல இரண்டாவது சூர் ஊதப்பட்ட உடனே முதல்ல எழுந்திருக்கிறது யாருன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருப்பாங்க. இரண்டாவது சூர் ஊதப்பட்ட உடனே முதல்ல எழுந்திருக்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அதற்கு அடுத்து யார் எழுந்திருப்பாங்கன்னு சொன்னா ஜன்னத்தில் பக்கீல அடக்கப்பட்டவங்க தான் முதல்ல எழுந்திருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தொடர்ந்து யார் பக்கீ கபரஸ்தான் அடக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்க அடுத்து தொடர்ந்து அப்படியே எழுந்திருப்பாங்களாம். இது ஜன்னத்தில் பக்கீல அடக்கப்பட்டவங்களுடைய சிறப்பு. இது வேணுங்க அந்த கபர்ல உள்ளவங்களுக்காக வேண்டி என்னங்க போய் அவங்க அந்த ஜன்னத்தில் பக்கீக்கு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்தான முறை என்னன்னு சொன்னா கபர் ஜியாரத்துக்கு போனா அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர், அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர், மன்னரை வாசிகளே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும், யக்ஃபிருல்லாஹு லனா வலக்கும், உங்களுடைய பாவத்தையும் எங்களுடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கட்டும், அன்தும் சலஃபுனா நீங்கள் முன்னால் சென்று விட்டீர்கள், வனஹனு பில் அஸர் நாங்கள் உங்களை தொடர்ந்து வரவிருக்கிறோம், நீங்க எங்களுக்கு முன்னால போயிட்டீங்க நாங்கள் உங்களை தொடர்ந்து வரவிருக்கிறோம் என்று ஜன்னத்துல் பக்கீல போய் என்னங்க ஜியாரத்து செய்யணும். மக்க மதீனால தங்கியிருக்கிற காலங்கள்ல ஜும்மா இடையில வரும், ஜும்மா நாளில் ஜன்னத்துல் பக்கீ கபிரஸ்தான ஜியாரத்து செய்யறது முஸ்தஹப். மதீனால 8 நாள் தங்கியிருக்கிறோம், அதுல இடையில ஜும்மா வரும். ஜும்மாவுடைய நாள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கீ கபிரஸ்தானுக்கு போய் ஜியாரத்து செய்வாங்க. எனவே ஜும்மா நாள் வரும்போது பக்கீ கபிரஸ்தானுக்கு போய் ஜியாரத்து செய்யறது முஸ்தஹப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பக்கீல போய் ஜியாரத்து செய்யறதுக்கான எப்ப போவாங்கன்னா பெரும்பாலும் இஷா துலிஹிக்கு பிறகு போவாங்க. இஷா துலிஹிக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு போவாங்களாம். அதனால முடிந்த வரைக்கும் நீங்க இப்ப வந்து இஷா துலிஹிக்கு பிறகு நீங்க விடுறது கூட சந்தேகம்.